எண்ணியலாமையில் திசையல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விழகாதிருக்கும். எண்ணியலாமையில் திசையல்படுவே, உம் கரம் என்னை விட்டு விழகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமை. கிரகிக்க முடியா சர்வஞானியே உமை ஆராதிப்பே. மறந்தது உண்டா என் தேவன் எனக்கு எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீ சர்வஞானியே உம்மை ஆராதிப்போ. கிரகிக்க முடியா உமையாராதிப்பே. வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாக உம்மாலன்றி இது யாரால் கூடும். பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரென்றார் என்னையும் கொடுத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காக எல்லாமே செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக எல்லாமே செய்திடுமா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் 1:50, இதிலும் பெரிதான வேலை காண்பாய், உத்தம கபடற்ற சிறவேலனே நாத்தான் வேலே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹாலேலூயா.
ஒன்று ஐம்பது, அது 51, அதான் 50, 50, 50 தான் இருக்கு. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அதான் சொல்லிட்டு சொல்கிறார், விசுவாசிக்கிறாய், விசுவாசிக்கிறவங்க பெருசாக பார்ப்பாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கணும் ஆண்டவர், ஆமென் சொல்லுங்கள். பெரிய காரியங்களை பார்ப்போம் நம்ம. அல்லேலூயா. கண்டதுனால விசுவாசிக்கிறாய், விசுவாசம் ஆரம்பிக்கிறதுனால இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமே. தேவன் பெரியவர், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய். இதுதான் வில்லியம் கேரியோட வேர்டு, ஊழியக்காரனுடைய வார்த்தை. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய். எதிர்பார்க்குறவங்க பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும், ஆனால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அவங்களுக்கு தான் பெருசாக நடக்கும். இது ஒரு மெசேஜ், இது வர நாட்களில் கொடுப்பேன் நான். ஸ்டேஜிலேருந்தான் எனக்கு பாயிண்ட்லாம் கிடைக்கும் இல்லையா. பெரிய காரியங்களை யார்கிட்ட கொடுக்குறது, செய்யறது கொடுப்பார். பெரிய காரியங்களை எதிர்பார்க்குறாங்கன்னா அதை தேவன்கிட்ட முன்னாடியே சொல்லணும். இந்த பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்குறேன், எதுக்காகன்னு கேட்பார் இல்லையா. காலேஜ் போகிறப்பில் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது 5 ரூபா தான் பெரிய காசு, 10 ரூபான்றது எங்களுக்கு பெரிய காசு. இப்போ இருக்க வேண்டிய 10 ரூபா கொடுத்தீங்கன்னா மூஞ்சிலி தூக்கி எழுந்திருவாங்க. இந்த 10 ரூபாயை கொண்டு நான் எங்கே போக சொல்கிறேன். பிச்சைக்காரனே 10 ரூபா கொடுத்தா தான் வாங்குகிறான். அப்போ இப்போல்லாம் குறைஞ்சது ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா குறைஞ்சது கொடுத்தா தான் ஓரளவுக்கு இல்லையா. அப்போயே நம்ம என்ன திடீர்னு ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படி கேட்டான்னா நம்ம என்ன கேட்போம், எதுக்கு 500 ரூபா கேட்குறேன், என்ன உனக்கு என்ன 100 ரூபா தானே பஸ் சார்ஜுக்கு 50 ரூபா போக, மிச்சம் 50 ரூபா இருக்குல்ல, அதை விட நான் எதுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரேன், நீ என்ன தான் செய்கிற அதை செலவுக்கு. இப்போ ஆண்டவரும் நம்மளை எப்படி நடத்துகிறாருன்னா பெரிய காரியங்களை எதிர்ப்பார். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்குற யார் எதிர்பார்ப்பா தெரியுங்களா, தேவனுக்காக பெருசாக செய்ய நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் பெருசாக எதிர்பார்ப்பான். அல்லையா. ஆனால் இது இப்போ அது செய்தி கிடையாது இல்லையா. நீங்கள் முதல் அந்தளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து நிதி அமைச்சராகிட்டீங்கன்னு வைங்க, பட்ஜெட்லாம் எவ்வளோ போடுவாங்க தெரியுமா, 5000 கோடி சொல்லுங்கள். நம்ம தெருக்கோடி தான் நமக்கு தெரியும். அந்த கோடி அந்த மூளை அந்த தெருமூலையில் இருக்கார்லம்மா, அவர் போய் பார்த்துருங்க. அப்படி தெருக்கோடி தான் நமக்கு தெரியும். 5000 கோடி தான் வாய ஆள் திறந்துடுவோம். அதனால தான் அந்த அந்த லெவலில் இருக்கிறவங்கள தான் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அந்த பணம் வந்தால் கூட வாயை திறக்க மாட்டாங்க இல்லையா. அந்த இந்த நாட்கள் ஆண்டு நம்ம கூட பேச வேண்டியது என்னென்னா, சின்ன சின்ன காரியங்களில் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட கூட ஆண்டவர் பேசின வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சின்ன சின்ன காரியங்களில் தன்னை யார் சரி பண்ணி கொண்டாங்களோ அவங்க தான் பெரிய காரியங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஹோல் பைபிள் அப்படி தான் இருக்குது. ஆமே. சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணணும் இல்லையா. முதல்ல காலையில் எந்திரிக்கிறது ஒரு சின்ன காரியம் இல்லையா. எந்திரிக்க ஒரு சின்ன காரியம், சின்ன சின்ன காரியம் சரி பண்ணணும் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் கோடிக்கணக்காக ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பாஸ்டர் பாரு 100 ரூபாயில் 10 ரூபா போட மாட்டேன் காணிக்க. நீ கோடி வந்தாலும் போட மாட்டேன். இன்னும் ஓராமே நீங்களா எங்களை திட்டுறீங்க அப்படின்னு பாருங்கள். உங்கள் மனநிலைமை மாறணும். நான் உங்களை பார்க்குறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை சொல்லுங்க உங்களை நினைச்சா இப்போ என்ன நினைப்பார். ஒரு சில பேர் நம்ம பெத்தவங்களே ஒரு சில நினைச்சா அவனை நினைச்சாலே என் வயிறெல்லாம் எரியுதா இல்லையா. சில பேரண்ட்ஸ் பேசுறதை கேட்டிருக்கேன். அந்த மூத்தவன் இருக்கான் பாரு, அவனை நினைச்சாலே என் வயிறெல்லாம் எரியுது. அவன் அவன் பொண்டாட்டியும் அவன் பிள்ளைகளும் மூஞ்சிகளும் முகரைகளும், ஏன்னா அவங்க ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டான் பெற்றவங்களுக்கு, அதனால அவங்களுக்கு கோபமாக இருப்பாங்க. இப்போ நம்மளை நினைச்சாருன்னா என்ன நினைப்பார் ஆண்டவர், என் நேரமும் சுயநலம், என் வீடு என் பொண்டாட்டி என் வேலை. இதே உங்களை நினைச்சா என்ன நினைப்பார், இருக்கா யூஸ் கிடையாது சர்ச்சுக்கு இல்லையா. அவரை பொறுத்தவரை அவர் ராஜ்யத்துக்கு யூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை நினைக்கும் போது என்ன செய்யணும்,
சுபர்புறமாக இப்போ இசைக்கியா ராஜாவுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, பிளவை நோய், கேன்சர். அத்திப்பழ அடையை அரைச்சி போடு சுகமாயிரும்னு சொல்கிறார். அத்திப்பழ அடை அதெல்லாம் இங்கே அத்திப்பழம் எல்லாம் விற்கிறாங்க, அப்பப்போ வாங்கி எப்பயா சாப்பிடுங்க. வெறும் மீனும் கறியுமா தின்னு, சிக்கனாக தின்னு, கடைசியில் நிறையா பேருக்கு கேன்சர் வருது. இட இடையில அந்த அத்திப்பழம்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கன் தான். பிறக்கிற குழந்தை கூட கோழி மாதிரியே பிறக்குது இப்போது, லெக்கான் கோழி மாதிரி. அப்போது நீங்கள் என்னென்னா அவர்கிட்ட சொல்கிறார், உன் வீட்டுக்காரை இதை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டேன்னு முத போய் ஏசையா சொன்ன உடனே சோர்புறமாக திரும்பி இசைக்கியராஜா அழுகும்போது என்ன சொல்கிறார்னா, நான் உமக்காக செய்ததை நினைத்தருளும், உங்களுடைய ஆலயத்திற்காக நான் செஞ்சதை என்ன செய்யுங்க. உங்களை நினச்சார்னா பரவாயில்ல இல்லையா, காலையில் நினச்சிட்டு மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஜபாலயத்தில் வந்து சொல்கிறான், என் மகன் வந்து வியாதிப்பட்டிருக்கிறா, மகனோ மகளோ வியாதிப்பட்டிருக்கிறா, நீங்கள் வரணும். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கார் ஜீசஸ். உடனே பக்கத்துக்கு யூதர் சொல்கிறாங்க, பார் நமக்கு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துக்கிறான், சொன்னவுடனே ஆண்டவர் டக்குன்னு எந்திரிச்சு கூட போவார். ஸோ உங்களை நினச்சா என்ன வரும் அவருக்கு சொல்லுங்கள், உங்களை நினச்சா என்ன வரும், உங்களை நினச்சா அந்த முதல் சொன்ன பாருங்கள், உன்னையெல்லாம் நினச்சாலே உன்னையெல்லாம் எப்படி இருந்தால் உன்னை ஆசீர்வதித்தேன், சர்ச்சில் ஒரு பெல் வாங்கி போட்டிருப்பியானு எனக்கு நீ, ஒரு டியூப்லைட் கேவலம் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டிருப்பியா, என்ன உசத்தீங்களா அப்படி என்ன ஆவியான திருவுளம் பட்டுக்கிறார். அல்லேலூயா. உங்களை நினைச்சு பாருங்க, பேரண்ட்ஸ் நினச்சா என்ன, பிள்ளைங்க பிள்ளைங்களை நினச்சா என்ன செய்வீங்க, எங்கே தான் வருவீங்க சுற்றி, இவ்வளோ சம்பளம் வாங்குற எனக்கு ஏதாவது கொடுத்தியாடா. நீங்கள் எங்கே சுற்றினாலும் அவன் 100,000 இல்லை 50,000 வாங்கினாலும் உங்களுக்கு அந்த 2,000 ரூபா கொடுக்கல இல்லை, அதுதான் மனசில். அது மாதிரி தான் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் சின்ன சின்ன காரியங்களில் உங்களை என்ன செய்யுங்க, சரி பண்ணி கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன காரியங்களில் உங்களை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. அந்த கடையை கூட கம்பெனியை கூட யார்கிட்ட ஒப்படைப்போம், அந்த சின்ன சின்ன காரியத்தை கரெக்டாக இருப்பான். 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் கரெக்டாக வந்துக்கிட்டு இருப்பான், ஓனரே பார்ப்பார் ஒரு வாரத்துக்கு இல்லை 1 மாதம் 1 வருஷம் பார்ப்பார். உண்மையாக இருந்தால் அவன் சொல்லுவார், தம்பி எனக்கு முன்னாடி வந்துட்டேன்னா அவனு தான் கூப்பிடுவார், சாவியை தரேன் நான், நீ வாங்கிட்டு போய் முதல் திறந்துரு, நீ கொஞ்சம் லேட்டாக வருவேன் நான் சொல்லுவார். இல்லையா. எத்தனை பேர் பெரிய ஆசீர்வாதம்லாம் வேணும். சாவியை வாங்கிட்டு என்னடா ஆளை கணக்கா கம்பெனியை திறக்காம கேட்கட்டா, இன்னைக்கு அசந்து தூங்கிட்டேனே அப்படின்னா உங்களை நம்பி தாவியை திருப்பார் தருவாரா. புரியுதா உங்களுக்கு. இதிலும் பெரியதானவைகளை காண்பாய். எத்தனை பேருக்கு பெரிய காரியங்களை பார்க்க ஆசை. எனக்கும் காய்ச்சல், தலைவலி, கை கால், முன்னாடி பின்னாடி எல்லாம் வலியெல்லாம் இருக்குது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆமீன் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நான் 2004 முழுநேர ஊழியத்துக்கு வந்தேன், கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன் முழுநேர ஊழியத்தில். ஆனாலும் பாருங்கள், எல்லா ப்ரேயரையும் மதிப்பேன், என்னால் என்ற மட்டும் கால ப்ரேயர் எல்லா ப்ரேயரையும் மதிப்பேன். சின்ன சின்ன காரியங்களை நான் சரி பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், பெரிய எதிர்பார்ப்பு அதெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசும்போது சொன்னார், சின்ன சின்ன காரியத்தை சரி பண்ணிக்கோ, பெரியது நானே உனக்கு தருவேன், அது தான் தேடி வரும் உன்னை தேடி. யோசேப்புக்கு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு, ஆனால் சிறைச்சாலையில் எப்படி இருந்தான். சில பேர் சொல்கிறது பாடு, என்னை மட்டும் அதிகாரியாக அதிபதியாக மாற்றிட்டாரு, என்ன பண்ணுவேன் நீ, என்ன பண்ணுவேன், அதே உடம்பு தான் கெடுத்து வச்சுருக்கிற, காலில் எழுந்திரிக்க முடியாமல் ஊங்குற, உன்னையெல்லாம் நம்பி எப்படி தருவார், ஓனர்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, 12 மணிக்கு கூப்பிட்டாலும் வரணும், ஃபோன் எடுக்கணும் இல்லையா, எங்கிட்டலாம் ஒரு ஆமையே காணாம். அல்லேலூயா. ஓனர்னா என்ன கேட்டுக்கோங்க, 3 மணிக்கு நான் பழச கடை வச்சுருக்கேன்னு சாதாரண ஆள் கிடையாது, 3 மணிக்கு போய் காய்கறியை வாங்கணும் வைக்கணும், நமக்கு காலையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா கட்டை ஜெயிச்சேன்னு இருக்குமா, நம்மளும் இப்படி ஒரு கட்டை வச்சு டெவலப் ஆயிடுவோம், நீ ஆக முடியாது. அதுக்கு பின்னணி 3 மணிக்கே போயிட்டுருப்பாவே. சில பேர் நான் பார்த்துருக்கேன், எப்போ பல்லு விளக்கு வாங்கி தெரில, கடைக்குள்ளேயே ஒரு சிலவெல்லாம் விளக்கிடுவாங்களே அங்கேயே பாத்ரூம் வச்சு, இந்த வந்துடுற என்ன எடுத்துக்க, அந்த பொடி எடுத்துக்கம்பார் ஒருத்தர் இந்த எங்கள் வீட்டுக்கிட்ட, என்ன ஒரு சத்தத்தைங்கண்ணா. சின்ன சின்ன காரியங்களில் சொல்லுங்கள், அல்லேலூயா, பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஆமென். இதிலும் பெரிதானதை காண்பாய். ஆமென். வந்திருக்கவங்கெல்லாம் வந்து வயசானவங்களாக இருப்பீங்களாட்ரு, நீங்கள் வந்து பெரிய காரியெல்லாம் வேண்டாம் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்குறீங்க. அல்லேலூயா. அப்போது இந்த
நாத்தான்வேல் பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களில் உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே நாத்தான்வேலே. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், வந்து பரிசுத்தாவியை பெற்று வரங்களை பெற்று பெரிய ஆளாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அவன் நல்லவனும் பரிசுத்தாவியில் நிறைந்தவனுமாக இருந்தான். முதல்ல கிறிஸ்தவன் நல்லவனாக இருக்கணும். சொல்லுங்கள், முதல் நல்லவனாகறா நீ. அப்படியே அந்நிய பாஷையிலே நீ வந்து வண்டியில் சுற்றிக்கிட்டு டங்கு பேசின அவசியம் இல்லை. நல்லவனும் ஸ்தேவான் நல்லவனும் பரிசுத்தாவியில் நிறைந்தவனுமாக இருந்தான். பர்னபா நல்லவனும் பரிசுத்தாவினால் நிறைந்தவனுமாக இருந்தான். கொஞ்சத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் ஆண்டவர் சொல்கிறார், பெரிய இதிலும் பெரிதான வேலை காண்பாய். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்கள்லாம் எழும்பி தேசங்களுக்குள்ளே கடந்து போகணுமா? பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே போகணுமா? அதுக்கெல்லாம் அங்கே கொண்டு போகிறதுக்கெல்லாம் எதை பார்ப்பார்னா சின்ன சின்ன விஷயத்தை பார்ப்பார். நான் பாருங்கள், நான் கூட திட்டுறதுலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் திட்டுவேன். பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் அந்த பாவம் இருக்கா பாசிட்டு அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார். பெரிய பாவம் பண்ணவன் எப்பயுமே பயங்கர வருத்தப்படுவான். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி, வாரிச்சு எடுத்துருவான். அவன் எப்படா அதுலேருந்து தப்பிக்கணும்னு தான் நினப்பான். அதனால் அவன் சீக்கிரம் வந்துடுவான். இந்த சின்ன சின்ன பாவம் பரிசுத்த போய் சொல்லிகிட்டு இருக்காங்க விசுவாசிங்க, இதுதான் சீக்கிரம் வராது. பார்த்துருக்கீங்களா, மதில் மேலே பூனை முன்னாடியே போங்க பா சார் வந்துடுறேன் அப்படி சொல்லிடுவான். 50 வருஷம் வரமாட்டான். சார் சார்ஜுக்கெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க அப்படி சொல்கிறான் பாருங்கள், ஒரு நாள் வந்துடுவான் அவன். புரியுதா? அது மாதிரி கிறிஸ்தவன் வந்து சின்ன சின்ன தவறு தான் பண்ணுவான், பெருசெல்லாம் பண்ண மாட்டான். 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10-50 பேர் வந்தாங்க அப்படின்னா 10-50 பேரா? அதான் அந்த மாதிரி தான் தவறுறது நம்ம இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள். ஆமே, உங்களை சரி பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை பார்க்க வைப்பார், பெரிய காரியங்களை பயன்படுத்துவார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற உன்னைய அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஒரு காலத்தில் சில பேர்லாம் ரசிக்கப்பட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா காலையில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஃபாதர் பாட்டு காலையில் இருந்துச்சு அந்த வீடே ஜபத்தில் இருக்கும். இப்போ எல்லாம் நீந்து போய் கிடக்குது, எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் இழுத்துருக்குற கை பக்கம் கால் ஒரு பக்கமாக இழுத்து. சின்ன சின்ன விஷயங்களை திரும்ப என்ன செய்யுங்க, சரி பண்ணுங்க. நான் பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வரலைனாலும் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஓரளவுக்கு அனுமானிக்கிறேன். ஆமே, வாசிங்க 1 சாமுவேல் 17:15. பெரிய காரியங்களை யாரெல்லாம் பார்த்தா, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை யார் பார்த்தா, சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்கள். உடனே எம்ஏமலைக்கு போகிறேன்னு சொல்லாதீங்க. நான் 21 நாட்களாக உபவாசம், 40 நாளாக இருப்பேன். முதல்ல எந்திரிச்சு ஒரு அதிகாரம் பைபிளை வாசி வீட்டில் எந்திரிச்சு. உபவாசம் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க எந்திரிச்சு இல்லையா. இந்த மாதிரி அதிகாரம் பிரயோகிச்சு வாங்க. சின்ன சின்ன விஷயங்களை உங்களை சரி பண்ணுங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களை நம்புவார், பெரிய பெரிய காரியங்களை கொடுப்பார். எடுத்தவுடனே பெரிய காரியங்களை பேசாதீங்க. இந்த கன்வென்ஷனுக்கு போகிறலாம் பார்த்துருக்கேன். கன்வென்ஷனில் போய் 3 நாள் ஒரே அந்நிய பாஷை தான். 4வது நாள் வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பேசவே பேசாது அந்நிய பாஷை. ரெகுலராக இருங்க. ஆமே, ஆ வாசிங்க. ஆ ஆ அவன் மேலே என்ன வசனம் வாச்சிங்க, தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை. இதுக்கு ஒரு பெரிய கிருபை வேணும். சவுல் வந்து ராஜாவுக்கு கிட்டார் வச்சுட்டு வர்றான் பேயை ஓட்டிட்டு. மறுபடியும் வந்து என்ன செய்கிறான், ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தான். தேவன் யாரை தான் பயன்படுத்துகிறான்னு நினைக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை சரி பண்ணுங்க. இதிலும் பெரிதான வேலை காண்பாய். அல்லேலூயா. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. சர்ச்சில் சின்ன சின்ன வேலையை பார்க்கும் இல்லையா. வீடை சுத்தமாக வைங்க. பாஸ்ட் வந்தோன்னா ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் வரும், தூக்கி சுருட்டி கட்டில் கீழே போட்டால் கட்டில் கீழேருந்து விஷவாயுவே வெளியே வந்துடும். ஒரு சின்ன வீடை சுத்தப்படுத்துறது. ஆண்டவர் பிள்ளைங்களா, கிறிஸ்டியன் ஃபேமிலியா, உள்ளே வந்து பார்த்தா 4 பேர் வந்தால் சந்தோஷப்படும். நாம சொல்லுங்கள், கிறிஸ்தவங்களுக்கு ஏன் வீடு கொடுக்க மாட்டாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வாசல் துளிக்கவும் மாட்டாங்க. கோலம் போல என்ன, எங்கே நாங்கள்லாம் கிறிஸ்டின் குளிக்க கூட மாட்டாங்க. கிறிஸ்டினாக இருக்கிறதுனால நீங்கள் குளிக்க கூட வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது வேதத்தில் இருக்குதா? சின்ன சின்ன பாருங்கள், நம்மளை வந்து உலகம் எப்படி பார்க்குது.
இவங்களாலே ஒரு மாதிரி தான் இருப்பானுங்க. குளிக்க மாட்டானுங்க, பாசம் கூட்ட மாட்டானுங்க, காலையில் எந்திரிக்காது, பீடை பிடிச்சதாக இருக்கும். இதெல்லாம் யார்? கிறிஸ்டின். அடுத்து பாயிங்களை சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வந்து கவிச்சு புலங்குவாங்க, அப்படி அவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க. நமக்கு எப்படி கெட்ட பேர் இருப்பாருங்க இந்த ரெண்டு டீமுக்கு என்ன கெட்ட பேர்? ஏன்னா இந்துக்கள் வந்து பயங்கர சுத்தம். இன்னும் ஒரு ஆமினேங்கண்ணா, இந்துக்கள் பயங்கர சுத்தங்க. அவன் கோயிலுக்கு போனால் கூட பாருங்கள் எப்படி மகாலட்சுமி மாதிரி வருவாங்க. நம்மால் வந்து அழுது கிழுது புலம்பி என்ன நினைக்கிறாயின்னு தெரில, ஏன் அப்படி ட்ரெஸ்ஸும் போட்டு வராங்க? நல்ல சிலையை தான் எடுத்து கட்டினான்னு. சில பேர்லாம் புதைக்கும் போது நல்ல நல்ல சிலையாக தூக்கி போடுவாங்க. இந்த சேலையெல்லாம் எங்கடா வச்சுருந்தீங்கன்னா பீரோக்குள்ளேயே வச்சுருந்தா, கட்டவே இல்லை இந்த அக்கா. ஏன்னா தாழ்மையாக இருக்குதான். நல்லா கட்டிட்டு வாங்க, சேலையை கட்டிட்டு வாங்க. பட்டு சேலையை கட்டிட்டு உபவாச ஜபத்தில் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது. சேலை உடுத்துறது தானே சேலை. சொல்லுங்கள், கிறிஸ்தவனை போல் ட்ரெஸ்ஸு இந்த உலகத்திலே எவனும் போட முடியாது. நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட மாட்டேன். எப்போ போடுவேன்? உன் குழியில் தூக்கி போடுவேன் அப்புறம் கடைசி. நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கிறது போட்டு சந்தோஷமாக. ஸோ தாவீது பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களை உண்மையானா சொந்த வீட்டில். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எங்கூட கூட பல விஷயங்களை பேசினா. சின்ன விஷயத்தில் உண்மையாரு, சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணு. ஆண்டவர் பாருங்கள் பெருசெல்லாம் விட்டுருவார். சின்ன சின்ன விஷயத்த கேட்பார். அல்லேலூயா. ஆவியானோடு பழகுனீங்கன்னா தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தை கேட்பார். நீ வந்து இன்றைக்கி உறவாடலை, தேவனோட உறவாடினையா? சின்ன சின்ன விஷயங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனையா? இந்த சின்ன சின்ன உங்கள் குடும்பத்தை நம்புவார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அவன் பாருங்கள் கொஞ்சத்தில் மறுபடியும் வந்து அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்துட்டு ராஜாவுக்கு கிட்டார் வாச்சா கூட தாழ்மையானது. சின்ன சின்ன விஷயங்களை உண்மையாக இருந்தான். கொஞ்சம் ஆடை மேய்க்கிறதுக்கு வந்துட்டான். பழையபடி ஆடு கொடுத்தோன்னா பழையபடி அவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடை மேய்க்க போயிட்டான். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பீங்க. எத்தனை பேர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வேணும். நல்லா அப்படி சபையில் நான் இருந்த விசுவாச இடத்துல உண்மையானாலும் பெரிய பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அந்த டிஎல்சி ஐயர் சொன்னார், ஃப்ரெண்டு தான் மாறி போயிட்டார் அசோக்குமார், பெரிய பெரிய ஊழியங்கள் எல்லாம் சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். சில பேர்லாம் அந்த மாதிரி மீட்டிங் நடத்தினா காலரை தூக்கி விட்டு அவங்க தான் நடத்துகிறோன்றது பெருசாக காமிப்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய மீட்டிங்லாம் சாதாரணமாக நடத்திட்டு சாதாரணமாக உட்காந்துருக்கீங்களே. நான் சொன்னேன், நான் அப்படி தான் பழகியிருக்கேன். அல்லேலூயா. நான் பேச உங்களுக்கு இத்தனை புரியுது. பெரிய காரியங்களை நம்மளை பார்க்க வைப்பார் ஆண்டவர். சின்ன விஷயங்களை உண்மையாக இருங்க. அல்லேலூயா. தாவீது ஆடுகளை சின்ன கொஞ்சம் ஆட்டை மேய்க்கிறான். அந்த சகோதரர் கேட்குறாங்க, கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து இவங்க கூட சண்டை போடுற கோலியாத்தோட வந்தையா? யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாய் மாறினார்கள் வேதத்தில் நீங்கள் பாருங்கள். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் 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 காரியத்தில் உண்மையாக இருந்தவர்கள். சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க. ஆமே. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க. பைபிள் ரீடிங்க, ஜெபத்தை, உபவாசத்தை, சபை கூடுகைய. அல்லேலூயா. சின்ன சின்ன கீழ்ப்பிடியாமையும் சரி பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மள அறியாமல் சின்ன சின்ன கீழ்ப்பிடியாமல் வந்துடும். அதை சரி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாரு. இதிலும் பெரிதான வேலை காண்பாய். உன்னை நம்புவேன். அந்த கொஞ்சம் ஆட்டை மறுபடியும் பொறுப்பாக மேய்ச்சா. அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். எங்கடா இவன் பாட்டுக்கு ராஜாவுக்கு கிட்டார் வாசித்து வந்துட்டு, நான் போய் ராஜாவுக்கு கிட்டார் வாசித்து வந்துக்கிறேன். ராஜாவுக்கே பேய் விரட்டினாலு. நம்மளாக இருந்தால் போஸ்டே அடிச்சிருப்போம். சவுல் ராஜாவுக்கு பேய் விரட்டின தாவீது வருகிறார் 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 எல்லாம் கொட்டடிங்கன்னான்ருப்போம் வீட்டில். இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களை தான் தேவன் பார்க்குறார். அல்லேலூயா. இந்த நாளில் சொல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உன்னை நம்ப விரும்புகிறேன். சின்ன சின்ன காரியம், ஒரு ஊழியம் கொடுத்தோம்னா சின்ன ஊழியம் கொடுத்தா பொறுப்பாக செய்யுங்க. பள்ளிப்பாளையத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது 150 ரூபாய்க்கு வீடு எடுத்திருந்தேன். ஒரு பைக் இருந்துச்சு. தேவன் ஏன் என்னை நம்பி இவ்வளோ பெரிய காரியங்களை ஒப்புக் கொடுக்குறாருன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணலை கர்த்தர். அந்த மாதிரி ஊழியங்கள்லாம் என்னை செலக்ட் பண்ணார். 150 ரூபா பள்ளிப்பாளையத்துக்கு, பூமலூருக்கு அங்கிட்டு. அந்த பள்ளிப்பாளையத்துக்கு நான் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போவேன். அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். நான் போகும்போது அந்த ஊருக்குள்ள, அந்த ஊரில் மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். கவுண்டர்லாம் சேர்ந்து வந்து எடுத்துருக்குறாங்க. அங்கே மீட்டிங் நடத்தியிருக்கோம். ஆத்துமாக்கள் சபையை கட்டியிருக்கிறோம். ஊழியங்களை செஞ்சுருக்கிறோம். பரலோகனையை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சத்தில் உண்மை.
சில பேர் எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் ஆசீர்வதிச்சுட்டா அது இங்கே பேர் உனக்கு என்ன கொடுத்துருக்குறாரு, கொடுத்ததில் உண்மையார். ஒரு சைக்கிள் கொடுத்தாரா அது ஒழுங்காக தொட, அதில் உண்மையார். அதை வச்சு சர்ச்சுக்கு போவா, அடுத்து பைக் தருவார். எப்பயுமே தேவன் வந்து கிராஜுவலாக தான் ஆசீர்வதிப்பார். டம்மு டம்முன்னு தரமாட்டார், நீங்களும் தரமாட்டீங்க. உங்கள் மகன் இப்போ எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா, டப்பு டப்புன்னு நூறு கேள்வி கேட்குறீங்கல்ல, அது மாதிரி தான் கடவுள். ஆனால் அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான், அவனுக்கு அது தேவை, காலேஜுக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லதுன்னு தேவைன்னா ஒரு பைக் வாங்கி தருவீங்க. அதுவும் 1.5 லட்சம் பைக் வாங்கி தரமாட்டீங்க, ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு சாதாரண பைக்கை வச்சு போ, என்ன ஒராமைன்னு வரமாட்டேங்குது. அடம் பிடிக்கிறாங்கள பாஸ்டே, அடம் பிடிச்சி என்கிட்ட காலை உடச்சிட்டு கிடப்பேன், அவரை யார் பார்க்குறது, என்ன ஒராமைன்னு காணலாம். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்கல, அதனால தான் நல்லா இருக்கிறோம், கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் எங்கள் பெற்றவங்க பெருசாலன்னு வாங்கல, டிவி ஷிஃப்ட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, தான் பெருசாக வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப முறுக்குனால அது போகாது 80க்கு மேலே. ஸோ எனிவே ஆமே, தாவீது கொஞ்சத்தில் உண்மையானதான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது வந்து ராஜா கிடையாது, சக்கரவர்த்தி. சொல்லுங்க, ராஜா கிடையாது. ராஜானா ஒரு சில அந்த ஒரு சின்ன நாட்டை ஆள்றவங்க தான் ராஜா. 12 கோத்திரம் இஸ்ரவேல், அது இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களையும் அவன் கப்பம் கட்டுற மாதிரி வாங்கிட்டு இருந்தான், அடசாண்டுக்கிட்டு இருந்தான் அநேகத்தை. அதனால் சக்கரவர்த்தி ஆடு மேய்ச்சி அவன் கொஞ்சத்தில் சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருந்தான். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதனால் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பெரியதானவை காமிங்க. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காரோ அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் சரியாக இருங்க. அல்லேலூயா, என்னை நம்பி கொடுத்த இந்த ஊழியத்தில் நான் சரியாக இருக்கிறேன். கடவுளே நமக்கு ஊழியங்களை தருவார், ஆத்துமாக்களை தருவார். ஆத்துமாக்களை தர்றதெல்லாம் நாம் ரட்சிப்பில் நடத்த முடியாது. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கடவுள் உங்களை நம்பி டாக்டர்ஸ்கள் என்ஜினியர்ஸ்கெலாம் சபைக்கு அனுப்புவார். கர்த்தர்லாம் சொல்லாமல் யார் வரமாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, இல்லையா? கர்த்தர் உள்ளத்தில் பேசுவார், இப்போ போ, இங்கே போ, இங்கே போன்னு பேசுவார். உன் கண்கள் உன் போதகரை காணும், அங்கே போ, உங்கள்கூட நான் பேசுவேன், உன்னை உருவாக்குவேன், அங்கே போ. சும்மா கிடையாதுங்க, ஏதோ மயக்கியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. முத்தம் கொடுத்தானே அப்சலோமு, அரவணப்புறம் முத்தம் கொடுத்து முத்தம் கட்டி பிடிக்கிறான். அவங்க அப்போ நான் பார்க்கறதுக்கு வர்றாங்க எல்லாம் தாவீதை, இவன் இடையில வந்து முத்தம் கொடுக்குறான், குறுக்கு வழியில் முத்தம் கொடுத்து, என்ன உங்களுக்கு விசாரிக்க யாருமே இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறேன். முத்தம் கொடுத்தானே, நிறுத்த முடிஞ்சிச்சா? கடைசியில் கருவாளி மேலத்தை தொங்குனான். தாவீது யாரையும் முத்தம் கொடுக்கலை, அவன் மேலேருந்து அபிஷேகம் ஜனங்களை கொண்டு வந்து அவனிடத்தில் சேர்த்தது. அபிஷேகம்தான் சேர்க்கும், பரலோகம்தான் கொண்டு வந்து சேர்ப்பார். கட்டி பிடிச்சி எந்த விசுவாசியும் முத்தம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவரே உள்ளத்தில் பேசுவார், தடவி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா, ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவார், போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் கும்பார். அவன் அவர் பாடி தள்ளிட்டு வருவார் பிடிச்சி, இல்லையா? நாம் முத்தம் கொடுத்து சேர்க்கக்கூடாது, எந்த ஆசீர்வாதமே அப்படி தான். நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் சேர்க்க வேண்டாம், பரலோகம் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் பான பத்தக்காரன் நீங்கள் மண்டையில் அடித்து ஞாபகப்படுத்தினோன்னு அவன் சொல்கிறான், அஜயோ மறந்துட்டேன் ராஜா, பருவன் ராஜாவே சிறையில் ஒருத்தர் இருக்கிறான் ஐயா, உங்கள் கனவுக்கு பதில் சொல்கிறான். பார்வண்டத்திலிருந்து அழைப்பு வந்தது, இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு கர்த்தர். கடினமான நீங்கள் உழைக்கிறதுனால கிடையாது, கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாருன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யுங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அல்லேலூயா, இந்த ஊழியங்களை கூட ஜெபிப்போம், கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம், சரி பண்ணுவோம். நல்ல ஐடி ரிஜிஸ்டர் ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும், ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும், வருமானங்களை கவர்மெண்ட் காமிக்கணும், சரி பண்ணணும். திடீர்னு இப்போ ஒரு 2 கோடி கொடுத்தா என்ன செய்வீங்க, இடி வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடும், கரெக்டாக இல்லையா? சின்ன சின்ன காரியத்தில் தயாரும் போது ரெடி ஆகு, பெரிய ஓனர் ஆகுங்க, பெரிய ஓனராக பாரு. கணக்கு ஐடி பஞ்சிருக்கியா நீ, பெரிய ஓனர் ஆகணும்னா முதல் அதுக்கு தயாராகணும். என்ன நான் பேச புரியுதா உங்களுக்கு, பெரிய ஆள் ஆகணும்னா தயாராகணும். ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கீங்களா, அந்த வாடகை வீட்டில் உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் பார்ப்பார். வாடகை வீட்டு தான் நீ இஷ்டத்துக்கு நடத்தக்கூடாது, இல்லையா? தண்ணியை திறந்து விட, கரண்ட் அது பாட்டு ஓடட்டு எல்லாம், அடுத்தது தான் நான் கரண்ட் பில் கட்டுறேன். அந்த அம்மா என்னென்ன பேச்சு பேசுது, கவுண்டர் அம்மா, கவுண்டர் அம்மாக்காக வாழக்கூடாது, கத்தருக்காக வாழணும்.
கர்த்தர் பார்ப்பாரு. என்ன ஒரு சத்தத்தை காணா, சொந்த வீடு கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி உங்களை பார்ப்பார் ஆண்டவர். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும், அடுத்தவங்க பொருளை நம்ம பொருள் மாதிரி பார்த்துக்கணும். அல்லேலூயா. அவர் கம்பெனி வண்டி கொடுத்தா கூட நம்ம வண்டி மாதிரி அதை பார்க்கணும். சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இதிலும் பெரிய சொந்த நல்ல காரை உங்களுக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம பேசுறது புரியுது. நம்மளை சரி பண்ணணும்னாலே நமக்கு பிடிக்கிறது இல்லை இல்லையா. ஆட தெரியாதவன் தெருக்கோணல் நான் நாம் என்றைக்குமே நம்ம சொல்கிறது கிடையாது, சரியாக நான் ப்ராக்டிஸ் பண்ணலை அதனால தான் எனக்கு டான்ஸ் வரலை அப்படி சொல்ல மாட்டானா. ரோடு சரியில்லையா, வளைஞ்சு வளைஞ்சிருக்குது, இல்லைன்னா நான் என்ன மாதிரி ஆடுவேன் தெரியுமா? ஆட தெரியாதவன் தெருக்கோணல் நானாமா. சரி ஓகே, சப்ஜெக்டுக்கு போகிறேன் நான். உங்கள் சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணிக்கோங்க. ஆமே, நான் பிரசங்கம் பண்ணுறத விட எப்பயுமே ஒரு சமைக்கிற தாய் வந்து அந்த சாப்பாடை குழம்பெல்லாம் நல்லா நாக்கில் நக்கிற மாதிரி நான் பிரசங்கத்துக்கு முன்னாடி இதை கை கொண்டுட்டு தான் பிரசங்கிக்கிறேன். கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். சின்ன சின்ன காரியங்களில் தசம் வாங்க கொடுக்கறதில்லை. ஆமே, நான் இந்த மெசேஜ் கொடுக்கும்போது ஆண்டவர் கூட 2 மணிக்கு பேசுகிறார். ஒரு மணிக்கு தூக்கம் வரல, எந்திரிச்சிட்டேன் இந்த நாள் நைட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அப்படியே மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன் வசனத்தை, ஆண்டரோட கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆண்டர் 2 மெசேஜ் கொடுத்தார். இது ஒன்று இன்னொன்று நேற்று பேசிட்டேன், அதை இது அவ்வளோ வரவேற்பு அந்த மெசேஜுக்கு. சூப்பராக பேசினார் ஆவியானவர் அந்த நிச்சயதார்த்தத்தில். அதில் கொடுத்தார் தூதன் கொண்டு வந்த ஒரு பொண்ணு, அதான் ரெபேக்காள். அல்லையா, அந்த பொண்ணு பாருங்கள், அதையும் டச் பண்ணுவேன் நான். அப்போ இந்த மெசேஜ் அப்போ ஆண்டு சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, சின்ன சின்ன காரியத்தில் சரி பண்ணும், பெரிய காரியங்களை நீ எதிர்பார்க்காத, நானே இதை செய்வேன், உனக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவேன். உனக்கு இப்போ சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணு, இடிஞ்சு கிடக்கிற பழிப்பீட்டதை செட் பண்ணிட்டு, நான் அக்கினியை வர வைக்க போகிறேன், அக்கினியை வர வைக்க போகிறேன், அக்கினி வராது அக்கினி. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே என்னன்னு பாரு, போர்வையை மடி, முதல்ல மடி, போர்வையை மடி, கனவு கண்டுக்கிட்டு ட்ரௌசரோட வெளியே போகாத, கையிலையை கட்டு முதல்ல, என்ன அது போர்வையை மடி எந்திரிச்சு அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய காரியங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அந்த தசம பாகத்தை அனுப்பிவிடு, 2 மணிக்கு அனுப்பிவிட்டேன் தைத்து. எத்தனை மணிக்கு? அதிகாலை 2 மணிக்கு தசம்பாகத்தை அனுப்பிவிட்டேன். சின்ன சின்ன காரியங்களில் பெரிய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோம்னா சின்ன சின்ன காரியம் நம்ம சரி பண்ணணும். இடிஞ்சு கிடக்கிற பழிபீடத்தை என்ன செய்யணும் சொல்லுங்கள், தே ஜப வாழ்வை சரி பண்ணணும் இல்லையா. எந்திரிச்சவன்னா அப்படியே ரோட்டில் நிற்கிறது தான் நம்ம விரும்புகிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அக்கினியை வர வைக்க போகிறேங்க, பாருங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என்ன வித்தையா? இங்கே ஒரு சத்தம் பிறக்காது மேலேருந்து. அவனுங்க அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கூப்பிட்டதுக்கு அவனுங்களும் தேவ சாயல், புரியுதா? அதுக்கு முன்னாடி கூப்பிட்டவனுங்க தேவ சாயலுங்க. எல்லா மனிதர்களுமே தேவ சாயல், எல்லாருமே அவரால் உண்டாக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்க கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கல, எலியாவின் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார். ஏன்னா இவங்க பைபிள் படி வாழ்கிறவங்க. எனக்கு செவி கொடுக்குறவனை வேணும், நான் கூப்பிடுறத நீ கவனிச்சு கேட்பேன், நான் நீ கூப்பிடும்போது நான் கவனிச்சு கேட்பேன். யாரோட ஜப்பம் ஹெவனுக்கு சீக்கிரம் போகும்? அவர் வார்த்தைக்கு நணுங்கிறான்னா இவன் வார்த்தைக்கு பவர் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க, உங்க ஜபத்துக்கு பவர் இருக்கணுமா? எறையாத அமைதலாருன்னு அப்படியே இருந்துச்சு பாருங்க கடல். பேதுரு அவர் போனதுக்கு அப்புறம் பேதுரு இருந்துச்சுக்கிட்டு எறையாத அமைதலாருன்னா அலை வந்து மூஞ்சிலே அடிக்கும். ஏன் அப்ப பேதுரு கீழ்படியலை? இயற்கைகள் நம்ம சொல்கிறத கேட்கணுமா? சொல்லுங்க, வாயை தரங்க, இங்கே பேசுங்க. உலகமெல்லாம் பேசுவீங்க ரப்பர் வாய் மாதிரி, இங்கே மட்டும் நான் கேட்கும்போது பேசவே தெரியாது. பாச நான் திக்கு வாய் மந்தினாவுமா இருக்கேன். அந்த பக்கத்துட்டு இருக்கிற கிடத்தே நல்லா பேசுமே, அந்த அக்கா பயங்கரமாக பேசும், 2 மணி நேரம் போட்டு அறுத்து எடுத்துரும். அதுக்கு தப்பிச்சு தான் நான் கடையை கூட மூடிட்டு ஓடிடுறேன். எளிய வந்து பாருங்க பாருங்கலாம் சொல்ல, அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. அவனுக்கு பாரு அந்த அறிவு கிடையாது. நமக்கு சிறப்பில் அந்த அறிவு வேணும். எந்திரிச்சவனும் அப்படியே கூப்பிட்டவனும் வரமாட்டார். என்ன என்ன உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிறாருங்க ஆளு. ஆயத்தம் பண்ணணும். அதிகாலமே எழுந்து ஆயத்தமாக சீனாய் மேலைக்கு வான்னு கூப்பிட்டாரு.
இவர் தான் உடனே போனோன்னு ஒன்னு அவரில் பேச போகிறாரு அப்படின்னு அதிகாலமே குளிச்சு குளிச்சு பல்லெல்லாம் விளக்கி மோசே ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு மேலே ஏறி சீனா மலைக்கு போய் மேலே உட்காந்துக்கிறாரு. ஆறு நாள் சத்தமே இல்லை. என்ன அதிகாலமே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஆலையே கண்ணான். ஆறாம் நாள் ஏழாம் நாள்லேயே சத்தம் கேட்குது, மோசே மோசேங்கிறாரு. பைபிளை நீங்கள் வாசிக்கினா தான் தேவன் குணம் என்னன்னு தெரியும். இது தேவனுடைய இருதயம். பைபிள் தேவன் எப்படிப்பட்டவன் இல்லை, அதெல்லாம் இதை வாசித்தவனுக்கு தான் எப்படி அவன்கிட்ட ஜெபிக்கன்னு கூட தெரியும். அவங்களுக்கு தெரியல பாருங்க, எந்திரிச்சவனா கூறு எப்பயும் போல கூறான் கத்திக்கிட்டு கீறிக்கிட்டு ஏகன் கத்துறதுனாலலாம் வரமாட்டார். கீறிக்கிட்டா கூட வரமாட்டார். பைபிளை கை கொண்டீங்கன்னா வருவார். இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடாது. நான் கத்துறவங்களுக்கு நான் எதிரி, ரொம்ப கத்துறேன், நானும் கத்திருக்கேன். ஆனால் எப்போ கத்தணும்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஜபத்தில் கூட ரொம்ப சவுண்ட் இல்லை. ஞானமாக வசனத்தை கை கொண்டு ஆண்டோட ஜெபிக்கணும். செப்பண்ணிடுங்க, உங்கள் பலிபீடங்களை செப்பண்ணிடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நான் சரியில்லை கீழ்ப்படியில் ஆண்டு மன்னிங்க. ஆண்டு சொல்ல இவங்களை மன்னின் பாரு, மன்னிக்கலாம் கிடையாது. நாங்கள் கத்துவோம் பாஸ்டர், கத்தி இழைச்சி எங்கூர் பழமொழி தான், எங்கள் நாய்க்கு ஓய்வும் இல்லை ஊதியமும் இல்லை. எங்கூர் இழைச்சிட்டு கிடக்கு நாயை, இந்த கிளவி அதை பார்த்து சொல்ல எங்கே போயிட்டு பெரிய வேலை செஞ்சுட்டு வந்தாகலாமா இப்படி இழைச்சிட்டு கிடக்குறா வீட்டில் மத்தியானத்தில். நாய்க்கு ஓய்வும் கிடையாது, அதுக்கு சம்பளமும் கிடையாது, ஒரே சுத்து தான், வெறும் சுத்து. நம்ம ஜபமும் வெறும் ஜபமாக இருக்கக்கூடாது. துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான். நான் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து உங்களை நடத்துகிற கர்த்தர் இந்த உபவாசத்துக்கு வர்றோமா பிரயோஜனப்படணும். உம்மா பட்டினி கிடக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் வேற பட்டினி வேற. ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவனுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது தெரியக்கூடாது, மறந்துடணும். அவரோடு இருக்கிற உறவில் புரண்டி பேசும்போது பாருங்கள், சமைக்கிறதே விட்டுருவாங்க சில பேர். அந்த மூணாவது பிள்ளையா, அந்த கருப்பாக போகுமே அந்த பிள்ளையா, அந்த பிள்ளையா அப்படி பண்ணுச்சு பார்த்தா ரெண்டு பேர் பேச, அச்சோயோ பேசிக்கிட்டே ஒரு மணி ஆச்சுமா, இந்த மனுஷன் எரிவயத்தில் பிறந்தது வந்துருமே சோறுங்க. அப்போ புறணி எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பேசி பல மணி நேரம் போகுது வசனம் கேட்கும்போது பாருங்க. அந்த ஏன்னா தேவ ஆவியானவர் இருந்தால் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆவியான உள்ள இருந்தார்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டு. உலக ஆவி இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா கண்ணு இன்னும் ஐம்புலன்னு வேலை செய்யும். ரெண்டு பிள்ளையா மூணாவது பிள்ளையா இந்த இப்படியே போகுமே அந்த பிள்ளையா அதை சுருட்ட முடியா அப்படியா அப்படியா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், அது மறந்துடுவேன் நான் நான் என்ன சொன்னேன், எலியாவை சொன்னேன் இல்லை லோயா. பிரயோஜனமாக இருக்கணும் சொல்லுங்க, அந்தமாக கருத்தாக இருக்கணும். நம்மை போல பாடுள்ள மனுஷனாக எலியா கருத்தாய் சொப்பமா கருத்துனா என்ன, நான் என்ன கேட்குறேன் எலியாற்ற தாங்க ஆண்டவரே, எலியாற்ற தாங்க எங்கே நிறுத்துவேன்னு கேட்பார். எங்கே நிறுத்துவேன், உன் தலையில் கொண்டாந்து இறக்கி நிறுத்தவா. கருத்தான ஜெபம். காரு கதவை திறக்க தெரில, எதுக்கு கார் கேட்குற? அந்த அவன் வாங்கியிருக்கால, அவன் வாங்கினா லாரியை கேளு, கீழே படுத்துக்க குடும்பமாக ஏற்றிடுறேன். முதல்ல ஆயத்தமாகணும் சொல்லுங்க. காரை கேட்டால் காரை ஆயத்தமாகணும். நல்ல வீடு கேட்குறீங்களா, அந்த வீட்டை சுத்தமாக வைங்க. பத்துக்கு பத்து ரூமையே கூட்ட மாட்டேறியே, உனக்கு பத்து ரூம் கொடுத்தா என்ன செய்வேன் என்ன? அது இங்கே தொங்குது ஜாக்கெட்டு, அங்கே தொங்குது ட்ரௌசர், துண்டு இங்கே தொங்குது. ஒருத்தர் என்னை கூட்டு போகிறார், வாங்க பாஸ்டர் கூட்டு போய் வீட்டை பாருங்கள். இந்த டம்ளரை காமிக்கிறார். அந்த டம்ளர் பாத்திரம்லாம் அந்த பிள்ளை விலக்கி பல வருஷமாக ஆயிச்சாட்டு. அவர் சொல்கிறாரு, இவர் சாயந்தரம் வந்தவுடனே ஊழியத்துக்கு போகிறேன்னு அட்டூழியம் போயிடுறான். இந்த டம்ளர்லாம் கழுவாமல் என் பையில ரெண்டு பேரும் திருப்பி கேமரா திரும்பிடா, ட்ரௌசர் ரெண்டு ஓட்டை ரெண்டு ஓட்டை இவன் பின்னாடி கேமரா ட்ரௌசர் ரெண்டு ஓட்டை. இவன் பூரா தாய் இல்லாத பிள்ளை, அநாத பிள்ளை மாதிரிச்சிருக்கான். இந்த டம்ளரில் நாய் கூட டீ குடிக்காது பாஸ்டர், இதை போட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறேங்கிறான். விசுவாசிங்க, வீட்டுக்கு வந்தால் நீட்டாக இருக்கணும், நல்ல துண்டு இதெல்லாம் கழுவி கிளீன் பண்ணி நம்மளை சுத்த சொல்லலாம். ஆண்டவர் கருத்தா இருங்க, நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போனாலும் போய் ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தி எப்படியாவது ரட்சிப்பு நடத்தணும். நான் இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க இல்லையா? கருத்தா ஜெபம். சின்ன சின்ன காரியங்களை உங்களை சரி பண்ணுங்க, பெரிய காரியங்களை உங்களுக்கு கொடுக்க ரெடி பண்ணுறார் ஆண்டவர். இந்த
தாவீது சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருந்தான். பள்ளிவாலை ஊழியத்தில் உண்மையாக இருந்தோம். ஆண்டவர் பெரிய சபையை கொடுத்தார், இவ்வளோ பெரிய சபைகளை கொடுத்தார். காரணம் என்ன? சின்ன சின்ன காரியங்களை உண்மையாக இருக்கணும், நம்மளை தயார் பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா. நான் இன்றைக்கும் ஒரு செய்தி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி தயாராகிட்டு தான் வர்றேன். ஆண்டவர் சமூகத்தில் வேர்டு கேட்டு வேர்டு எழுதி பாட்டு அதுக்கு தகுந்த பாட்டை உட்காந்து எழுதி, என்னால் எதையுமே பார்க்காமே பிரசங்கம் பண்ண முடியும், பார்க்காமே பாட்டும் பாட முடியும். ஆனால் நான் எப்பயுமே அப்படி வர்றது கிடையாது. எல்லாம் ஆயத்தமாகி காலமே எழுந்து உட்காந்து இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசுங்க, நான் என்ன பேசணும் ஜனங்களுக்கு. இப்போ ஒரு மணிக்கு தூக்கம் வரல, ஆண்டவர் என் கூட பேசினார், நீ வந்து சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணு, இதிலும் பெரிதான வேலை நான் உனக்கு காமிக்க போகிறேன், சரி பண்ணு, ஐடி ஃபைல் பண்ணு, இந்த ட்ரஸ்ட்டை பதிஞ்சிருக்கிற அதை ஐடி அக்கௌண்ட்ஸ் ஆரம்பி எல்லாம் பண்ணு, எல்லாம் கணக்குகளை கொண்டு வா, பல கோடிகளை உனக்கு தரப்போகிறேன், இதெல்லாம் பதியணும், ஒழுங்குபடுத்து, சரி பண்ணு, ஐடியை ஃபைல் பண்ணு, தைத்த ஸ்தாபனத்துக்கு அனுப்பு, சரி பண்ணிக்க. இன்னும் ஒரு சத்தத்தை காணா புரிஞ்சுக்கோங்க, பெரிய ஆளாக விரும்புகிறவங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நாங்கள் 800 வீட்லேயே இருக்கோம்னா இருந்திருப்போங்க, தப்பு கிடையாது. பெரிய ஆளாகனா இதான் சிஸ்டம், இடிஞ்சு கிடக்கிற பலிபீடத்தை பதில் வேணுமா, இதுதான் சிஸ்டம், இடிஞ்சு கிடக்கிற பலிபீடத்தை செப்பனிட்டான். சின்ன சின்ன இருக்க இதுதானே இதுதானே இதான் நினைக்காதீங்க, அதுதான் ஆண்டவர் பார்ப்பார், அதை தான் பார்ப்பார். செப்பனிடாமல் கூப்பிட்டா பேசாமல் இருப்பார், அதை செப்பனிட்டு வாம்பார். தேவன் ரொம்ப பர்ஃபெக்ட், தெரியுமா உங்களுக்கு இல்லையா? வெள்ளை வேஷ்டி தான் கட்டியிருக்கீங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன கரும்புள் இருந்துச்சுன்னா அவ்வளோ வெள்ளை வேஷ்டி தூரத்துக்கு வரும்போது என்ன என்ன வேட்டியில் என்ன கருப்பாக இருக்குது, மாங்க இவ்வளோ வெள்ளை இருக்கு அது தெரியாடா உனக்கு, இவ்வளோ வெள்ளை இருந்தாலும் மாப்பிள்ள அந்த கருப்பு தாண்டா கிளீனாக தெரியுது மாயி கரெக்டா. கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்று மட்டும் ஆண்டவர் தெரியும். சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாது, பலன் இருக்காது, பலன் தருவார். இதில் நம்மளை ஹோலியாக மாற்றிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். ஹல்லேலூயா. அப்போது சின்ன சின்ன காரியங்களை கவனிக்கிறார் தாவீது. சின்ன சின்ன காரியங்களை உண்மையாக இருந்தான். ஆண்டவர் தன்னை சரி பண்ணிக்கிட்டான், கொஞ்சம் ஆடை மேய்க்கிறத சரி பண்ணான். ராஜாவுக்கு பேய் விரட்டினாலும் பெருமையை எடுக்கலை, ஈட்டி விட்டு எரியற அப்படி கொள்றதுக்கு. ஆனாலும் பாருங்கள், திருப்பி அவன் வாசித்து பேய் விரட்டுறான், திருப்பி தம்பி இப்போ போயிட்டு அப்புறமா வாங்கன்னு கிளம்பி வந்துட்டான், திருப்பி வந்து ஆடை மேய்க்கிறான். கொஞ்சத்தில் தன்னை சரி பண்ணி தாழ்மையாக இருந்தான். கர்த்தர் அநேகத்தின் மேலே அவனை அதிகாரியாக மாற்றினான். இது பெரிய பெரிய காரியங்களை தேவனும் பரலோகமும் யாரை நம்பி கொடுத்துச்சுன்னா சின்ன சின்ன காரியங்கள்ல. மரியாள்கிட்ட இயேசுவை கொடுக்கறதுக்கு 400 ஒரு கன்னி பெண்ணை தேடிச்சு பரலோகம். எல்லாத்தையும் பரலோகம் தரல, 400 இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கிறதுக்குரிய ஒரு கன்னி பெண் இல்லை. பரலோகம் தேடிக்கிட்டு இருக்குது, யாரை நம்பி கொடுக்கறது? பிள்ளைய பிள்ளைய வளர்க்கணுமே. உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் பிள்ளைய உங்கள் பையனை எங்கள் கிட்ட வந்து கொடுங்க, எப்படி வளருவான்னு பார்ப்போம். புரியுதா? இருக்கிற இடம், வளர்க்குற இடம் எவ்வளோ முக்கியம் தெரியுதா? நீங்கள் ஒரு குழந்தைய பற்றி என்கிட்ட கொடுங்க, அவன் எப்படி வளர்றான்னு காமிக்கிறாங்க இல்லையா? அப்போ பெக்கிறது முக்கியமா வளர்க்குறது முக்கியமா? பெக்கிறது யார் வேணாலும் நம்ம பெக்கலாம் இல்லையா? ஒரு பிச்சைக்காரி தெரியாமல் எங்கிட்ட கர்ப்பமாகி பெற்றுச்சு, அந்த குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்த்தோம்னா பெரிய பாஸ்ட் ஆகிடுவான் அவன். அப்போ பெக்கிற இடம் பிறந்த இடம் முக்கியமா, வளர்ந்த இடம் முக்கியமா? வளர்க்குற இடம் ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைய கொண்டு போய் அமெரிக்காவில் விட்டு எப்படி ஆவன் ஆளு? சாங்ஷன் சாங்ஷன் கருப்பணசாமின்னு பேர் வச்சட்டா அப்படின்னா வாஷன் சாங்ஷன் போயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப முக்கியம். ஆமே சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு கவனமாக இருங்க. அதனால தான் மரியாதை தேடிச்சு பரலோகம். குழந்தைய நான் கொடுத்துருவேன் பரிசுத்தாவியில் வளர்க்குற அந்த ஆள் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஏன் குழந்தைங்க லேட்டாச்சு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனை வளர்க்குறதுக்கு முத நீங்கள் ரெண்டு பேரும் ரெடி, கிழவனும் கிழவியும் ரெடி ஆகணும். வயசாகிட்டால் மட்டும் பத்தாது, பெரியவர்கள் எல்லாம் ஞானவான்கள் அல்லவே. சொல்லுங்கள் நான் வசனத்தை, நான் சொன்னதை. நீங்கள்லாம் வயது சென்ற பெண்கள்னால பெண்களில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. வயசான ஆளாக இருந்துட்டு கூட இன்னும் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார். எப்போ சொல்கிறாரு? 75 மேலே 85 வந்து பேசுகிறார் இல்லையா? 87 பேசுகிறார். எனக்கு முன்பாக நடந்து 99
இல்லையா? ஆபிரகாம் அந்த 17:1 சரி பண்ணுங்க. ஏன் குழந்தை லேட்டாச்சு? பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க. ஆமென். எல்லாமே கர்த்தர் சரி பண்ண மாட்டார், நாம தான் சரி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. பேச்சை சரி பண்ணணும், மன்னிக்கணும். அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், மன்னிக்கணும். அதே சொல்கிறேன், உங்களை சரி பண்ணிக்கோங்க. பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மன்னிக்கணும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாமே பாசா, எல்லாமே தான். பரிசுத்தாவே வந்துட்டால் எல்லாத்தையும் மாற்றிடுவார். ட்ரெஸ்ஸை மட்டும் கிடையாது, பேச்சு, சிந்தை, பார்வை, எண்ணங்கள், செயல்பாடுகள், யோசனை கூட மாற்றிடுவார். எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்காங்க. கிறிஸ்துவின் சிந்தைன்னு எப்படிங்க? இன்னும் 2 கம்பெனி ஆரம்பிக்கணும், இன்னும் 5 கம்பெனி ஆரம்பிக்கணும், அது பிஸ்னஸ் மேனுடைய சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தைனா எப்படி? ஜனங்கள் ரசிக்கப்படணும், ஜனங்கள் அழிஞ்சு போகக்கூடாது, அத்து மகள் ஆதாயம் பண்ணப்படணும், தேவனுடைய ராஜ்யம் பூமியில வரணும். ஹல்லேலூயா. தேவனுக்காய் வாலிபர்களை எழுப்பணும், இளம் ஊழியர்களை எழுப்பணும், தேவனுக்காக பிள்ளைகளை கொடுத்து அந்த சாதிக்கணும், தேவனுக்காக பலத்த காரியத்தை செய்யணும். கோடிக்கணக்கான ஜனத்தை ரட்சிப்புல நடத்திட்டு தான் பரலோகம் போகணும். கிறிஸ்துவின் சிந்தை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. வாருங்கள், நாம் மறுபட்டணத்துக்கு போவோம். கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். ஈ மைனரா? அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் நடந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிதனில் துணிக்கலையோ. விளைந்த பயனை அனுப்பாரில்லை, விளைவினார் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. கிறிஸ்துவ சிந்தை உண்டானா அப்படித்தான் இருப்பான். சிந்தையெல்லாம் யார ரட்சிப்பு நடத்தணும், யாரு பேசினாலும் அவங்களை ரட்சிப்பு நடத்திடுவாங்க. கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறவங்க பேசுறேன், எங்க ஆரம்பிச்சாலும் கிறிஸ்துவில் முடிப்பாங்க கொண்டு வந்து. அல்லேலூயா. ரத்தம், சிந்தம், எண்ணம், பேச்சு எல்லாமே ஆண்டுடைய சிந்தை. நோக்கம் எல்லாம் ஆத்தும மீட்பு. பவுல் சொல்றாரு, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீங்க வயசு உங்களுக்கு 90 ஆயிடுச்சுன்றதுனால நீங்க ரொம்ப பெரியவர்கள் எல்லாம் ஞானவான்கள் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லலாம், பெரியவர்கள் எல்லாம் ஞானவான்கள் அல்லவே, எனக்கு போதித்தவர்களிலும் என்னை ஞானவானாய் மாற்றினேன். ஓடு பாருங்க, பெருசா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது. அம்பாடி ஏதாவது பிடிவாதம் பிடிச்சிட்டு சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். வயசாக வயசாக சில பேர் பார்க்குற குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த வயசானதுனால நீங்கள் பெரியவங்க கிடையாது, நீங்கள் பிறரை மன்னிக்கணும், சகிக்கணும். 70 தடவை தப்பு பண்ணியிருந்தாலும், 490 தடவை தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. கொஞ்சத்தில் சரி பண்ணுங்க, கொஞ்சத்தில் உங்களை சரி பண்ணுங்க. ஆமீன். சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் பார்ப்பாரு. இதிலும் பெரிதானவைகளை உங்களுக்கு காமிக்க விரும்புகிறாரு. உங்கள் கையில் 1000கணக்கான ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறாரு. உங்களை ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக பயன்படுத்த விரும்புகிறாரு. ஒரு பெரிய சுவிசேஷகியாக பயன்படுத்த விரும்புகிறாரு. சபைக்கு ஒரு தாயாக அவங்கள பயன்படுத்த விரும்புவார். குணத்தை மாற்றணும். வயசாகிட்டதுனால உங்களை பயன்படுத்த முடியாது. கர்த்தர் 99 வயசுல பேசுகிறார், எனக்கு முன்பாக நடந்த ஒன்று உத்தமனார். என்னங்க அவரே பெருசு கிழடு கிட்டேன், கிழடு கிட்ட தான் தப்பு பண்ணிடுச்சே அப்படிங்கிறார். கிழக்கிட்ட நான் சொல்கிற கேட்காம வயசான காலத்தில் உங்களுக்கு தேவையா அதெல்லாம்? நான் குமாரனை கொடுப்பேன்னு சொன்னேன், நீ போயிட்டு ஆகார்கிட்ட தப்பு பண்ணிட்டு உக்காந்துருக்குது. சரி பண்ணிக்கங்க. இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பீங்க. தேவன் பார்க்கும்போது அப்படி தான் பார்ப்பார். சின்ன சின்ன குறைவுகளை பார்ப்பார். அல்லேலூயா. உங்களால் அப்படி வாழ முடியாது. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை வாழ வைக்கிறதுக்கு தகுதிப்படுத்தும். இதை ஹியூமன் பீயிங்க ட்ரை பண்ணாதீங்க, நான் இப்படி இனிமேல் கரெக்டாக இருப்பேன் அப்படி தீர்மானம்லாம் போட்டிங்கன்னா 2 நாள் தான் அதுக்கு மேலே அந்த தீர்மானம் மாறிப்பேன். நானே சொல்லுவேன், உங்களுடைய சுய பலத்தில் இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க. இடிஞ்சு கிடக்கிற பலிபீடத்தை செப்பண்ணிட்டா பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.
கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. யாதொரு பேரிலும் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க, சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் ரெடியா இருக்கிறாரு. இன்னும் ஒரு சத்தத்தை காணா. அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 25:26. என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். சொல்றா பாருங்க சூப்பரா. அபிகாயில், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாராமே. அவன் வந்து அவனுக்காக சண்டை போடலையாமா? இப்போ நம்ம செய்கிற எல்லா யுத்தமுமே யாருக்காக தான் செய்கிறோம்? டேவிட் ராஜா பாஸ்டர் எனக்காக யுத்தம் பண்ணல, நான் நடத்துகிற எல்லா யுத்தமுமே கர்த்தருக்கானது இல்லையா? திங்கக்கிழமை நடக்க போகிற பாஸ்டர் ஸ்டான்லி அவங்க வர்றாங்க, அது கர்த்தருக்கான யுத்தம்தான். இங்கே நடக்கிற எதுவுமே எனக்கான யுத்தம் கிடையாது. சர்ச்சு கட்டணும் எனக்கான யுத்தமா? ராஜ்யம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படணும் ஏன் யுத்தமா? அது இதெல்லாம் கர்த்தருடைய யுத்தம். அல்லோயா. எந்த ஏரியாலையும் உங்கள் சிந்தனை இல்லை, என் மேலே உங்களுக்கு எந்த தவறான எண்ணமே வரக்கூடாது. நான் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பலனை பார்ப்பீங்க. தாவீதை சொல்லும்போது சொல்கிறாவ, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த விடாமே நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் இல்லையே காணப்படாது, பொல்லாப்பும் காணப்படாது இருப்பதாக சொல்கிறா. சின்ன சின்ன விஷயத்தில் கரெக்ட் பண்ணுறா. தாவீதே சொல்கிறான், கர்த்தர் உன்னை அனுப்பின கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறான். ஹாலேலூயா. சின்ன விஷயந்தான், நாபால் ஒரு இது காரியம் தரல, கொள்றதுக்காக போகிற அப்படி தாவீது அபிகாயில் ஸ்டாப் பண்ணுறான். ஹாலேலூயா. பெரிய ஆசீர்வாதத்துக்கு இது தடையா? ஒரு கோபம், கோபம் சொற்ப மதியினம் பெரிய ஆசீர்வாதத்தை தடுத்துரும். சில பேர் பார்த்துருக்கேன் சபையில் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருப்பாங்க, ஆனால் சின்ன சின்ன அவங்களுக்கு இருக்கிற அந்த கோபங்கள் அவங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை கெடுத்துரும். சின்ன சின்ன காரியங்களில் கோபப்படக்கூடாது. பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. தாவீது ஒவ்வொரு காரியத்தில் என்ன முடிவு எடுக்கிறான்? சரியான முடிவு எடுக்கிறான். நான் தவறான முடிவு எடுத்துருவானோன்னு சொல்லி பதறி போய் தான் பரலோகம் அபிகாயில் அனுப்பிச்சு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சொல்கிறாரு, உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்கு ரெடி தேவன் ரெடி பண்ணுறாரு. பிறரை மன்னிக்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. இல்லை பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படி பண்ணாங்க. பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தருக்கும். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நமக்கு தேவையில்லாது, நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போயிடணும் இல்லையா? நான் தான் பெற்றேன் குழந்தைய, நான் கொள்ளுவேன்னா அவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. போலீஸ் கொண்டாங்கன்னா அது என்கவுண்டரு, நீங்கள் கொல்லக்கூடாது. போலீஸ் கொண்டாங்கன்னா மெடல் கொடுப்பாங்க. அது மாதிரி பரலோகம் பழி வாங்கிக்கிறோம், நீங்கள் பழி வாங்கினா அது பிரச்சனை. நான் பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இடிஞ்சு கிடக்கிற பழிப்பீடத்தை செட் பண்ணிவிடுங்க. ஜபத்துக்கு பதில் வரும், ஜபத்துக்கு பதில் வரும். சின்ன சின்ன காரியங்களை செப்ப. இதுக்கும் அதுக்கும் என்ன பாசம் இருக்குது? மழை எவ்வளவு தேவை? 3 வருஷமாக மழை இல்லை. இந்த பழிப்பீடத்தை செட் பண்ணிட்டா தான் கொடுப்பாரா, பதில் கொடுப்பாரா ஆண்டவர்? சின்ன சின்ன காரியத்தில் பரலோகம் அந்த சின்ன காரியத்தை தான் பார்க்கும். இது சரி பண்ணு, அதை சரி பண்ணு, அதை சரி பண்ணுன்னு இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கறதில்ல, ஜபிக்கிறதில்ல, சின்ன சின்ன காரியம் சரி பண்ணுங்க. சொற்ப மதியணும், நல்ல ஆளாக இருப்பாங்க, சின்ன புத்தி இருக்காது, அல்ப புத்திம்பாங்கல்ல. அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் உங்களை சரி பண்ணுங்க. சின்ன ஓட்டை தான் வாட்டர் கேனில் அதை எடுத்துட்டு வர முடியுமா? இங்கே ஒரே ஒரு ஓட்டை தான் பாசம் இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் தண்ணி புறம் காலியாயிரும். ஆண்டவர் சொல்றார், இதிலும் பெரிதான வேலை காண்பாய். ஆண்டவர் தாவீதிட்ட சொல்றா, அபிகாயில் பெரிய ஆசீர்வாதம் கொண்டு போறார் கர்த்தர். உன்ன இந்த பைத்தியக்காரனை போய் கொள்ளை கொண்டுட்டு இருக்காத நீ. ஹல்லேலூயா.
பழி வாங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கோபம் இருக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, இந்த குணம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலைன்னா உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிருங்க யாருன்னு தெரியாதுல்ல, இவருங்க கத்தருக்கு தெரியும். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர்களை குறித்து அவருக்கு யாரும் சாட்சி சொல்ல தேவையில்லாத நினச்சான். இந்த அக்கா ஆண்டவரே, அந்த அக்காவையும் தெரியும், அந்த அக்காவை பெற்றதையும் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவார். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்படின்னு சொல்லுங்கள். அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். அந்தரங்கத்தெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. பார்க்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் சேலையில் ரப்பர் ரப்பர் ரப்பான்றாங்க. ஆண்டவர் சொல்லார், போது நீ ரப்பர் விற்றதெல்லாம் போய் அது மாமியாரை மண்ணி போ. என்ன உசத்தத்தீங்கண்ணா, இப்படி பிரசங்கம் பண்ணாதான் கல்லை வெட்டி பற்களை கடித்து கற்களை எடுத்தார்களாம்மா. வந்தவொன்னா நீங்கள் வாடுக அந்நிய பாஸ்டர் ரப்பர் 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 ரப்பான்னு பேசி முடிஞ்ச பாஸ்டர் என்னத்தை முடிக்க. நீ எவ்வளோ நேரம் ஜெபம்னாலும் பதில் வராது. அதைத்தான் மூடது ஜெபம்னு சொல்கிறேன் நான். சும்மா நம்ம ஜெபிக்க முடியாது. அல்லோயா, அது கருத்தாய் ஜெபித்தானா எப்படின்னா இடிஞ்சு கிடக்கிற பலிவிடத்தை செப் பண்ணிட்டான். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க, இதிலும் பெரிதான வேலை காண்பாய். பெரிய ஆசீர்வாத நேரம் கொண்டு போகிறேன் உங்களை. பெரிய பெரிய ராஜ்ய பாரத்துக்கு நேரம் கொண்டு போக போகிறார் தாவீதை. பட்டயத்தை உருவி உன போய் கொண்டு கூடாத, பழி வாங்கிடாத, மனசுக்குள்ளே யாரையும் வச்சுக்கிட்டு இருக்காத, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு கிடக்காத. நாத்தனாரை மண்ணி, நாத்தனார் மட்டும்தானே இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா அந்த உறவில்? கொழுந்தனாரை மண்ணி மண்ணிம்பாங்க இல்லையா சில பேர். மண்ணி என்ன மண்ணி? மண்ணினா அண்ணியா? நமக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இங்கே ஒரு ஒரு பாசை வச்சுருக்காங்க. அன்னைக்கு ஒரு அம்மா குடிச்சு, எங்கள் மண்ணி இருக்காங்களா? மண்ணியா? உண்ணி வேணா இருக்குது, நாய் உண்ணி. மண்ணி எங்கே இருக்குன்னு தெரில. என்ன மண்ணி என்ன மண்ணின்னு இருந்தாங்க. அண்ணின்னு கேள்விப்பட்டிருக்கிறது, எங்கன்றா மண்ணின்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க? அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், உன் மண்ணிய மண்ணி முதல்ல வருவியா. சின்ன 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 காரியம் தானப்பா சார், செப் பண்ணிடு, கூப்பிடு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். வானம் திறக்கிறத பார்ப்பீங்க, வாழ்க்கையில் வானம் திறக்கிறத பார்ப்பீங்க, வானம் திறந்து ஆசீர்வாதமான மழை பெய்கிறத பார்ப்பீங்க. நாத்தான் வேட்டார் தான் சொல்கிறார், அவன் உத்தம கபடற்ற இஸ்ரவேலர். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், இதிலும் பெரிதான வேலையை பார்ப்பேன், உத்தம கபடற்ற இஸ்ரவேலர். கபடு கிடையாது, கபடு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு சூது வினையம் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள். பொட்டி வச்சு பேசுறது, பொட்டு வச்சு பேசுறது, இக்கு வச்சு பேசுறது தான் இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் அதெல்லாம் பழைய ஆவி. சொல்லுங்க. அப்படி 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 கங்கணம் வச்சு அப்படி பேசுறது தெரியாதா, உனப்ப தெரியாதா, என்ன இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படின் சொல்லுங்க. அந்த பழைய ஆவியே இருக்கக்கூடாது. அதான் ஞானஸ்தானம் முக்குறது. சில கேஸ் முங்கவும் முங்காது, அப்படின்ட்டு இருக்கும். முக்கி அப்படி கொண்ணாது பரவாயில்ல, ஒன்று செத்தாலும் பரவாயில்ல, உன தண்ணீரை போட்டு முக்கி தான் எழுப்பணும். எதுக்கு தண்ணிக்குள்ள முக்குறாங்கன்னா, பழைய ஆளை அடக்கம் பண்ணிட்டு புது ஆளா, புது ஆளா எழுந்திருச்சிருக்கீங்களா? பேர் மட்டும்தான் மாரியம்மான்ற பேர், இப்போ மேரியம்மான்னு மாறி. அந்த குணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அப்படின்னு சொல்லுங்க. அந்த அந்த பழைய குணம்லாம் போயிடணும், அதை எந்திரிக்கவே கூடாது. அந்த அன்பு, அந்த மன்னிக்கிற சுபாவம், இல்லையா, சகிக்கிற சுபாவம். குடும்பமாக சேர்ந்து வாழணும். மாமனார், மாமியார், நங்கையார், அண்ணியார், திருப்பி பூமிக்கு வரமாட்டீங்க. அப்படியே ஒத்த குரங்க வாழ்ந்து நீங்கள் என்னத்தை கொண்டு போக போகிறீங்க சொல்லுங்கள். இங்கேயும் ஒத்த குரங்கா உட்காந்துக்கிறது, அங்கேயும் போய் ஒத்த குரங்கா உட்காந்து நல்லா நாள் சிரித்து பேசி ஒன்றை குழம்பு வச்சுருக்கேன், சாம்பார் கொடு. அது ஊசி போனாலும் போகும் அந்த ரூமுக்குள்ளே, யாருக்கும் கொடுக்காது. ஏன்னா இது வந்து பரிசுத்த சீமாட்டியில் அந்நிய பாசை பேசுகிற ஆள் வேற கொடுத்துறாத சாம்பாரை. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்து ஒரு ஆம்பளை வரலை பாருங்க, பூரா இங்கே அப்படித்தான் இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்க எல்லாத்தையும் கொடுத்து விட்டா நாங்கள் எங்கே போவோம்? நைட்டு சாக போகிறேன், எதுக்கு உனக்கு அந்த சாம்பார்? காலையில் ஊற்றி கொடு, வாரி இறச்சி விருத்தி அடைவீங்க. அன்பு கூறுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்கள். இறக்கிற கிணறு ஊறுங்க,
நம்ம ஊற மாட்டேங்கனாலே நம்ம இறைக்க மாட்டோம்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? கெட்ட தண்ணி கெட்டு போய் இறைக்காத கிணறு சுனை வந்து கெட்டு போயிடும். கெட்ட சுனையில் யார் தண்ணி எடுப்பா? இறைக்கணும், கொடுக்கணும், மன்னிங்க, உங்கள் குணத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்கள். பெரிய காரியங்களுக்கு போகணுமா வேணாமா? பெரிய அளவெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனி ஓனராக இருக்கீங்க, ஓனர்லாம் பெரிய அளவெல்லாம் பாருங்கள், பார்க்கக்கூடாது. பணம் பெருகினால் அதை திங்குறவர்களும் பெருகுவார்கள். சொல்லுங்கள், பைபிள் வசனம். பொம்பளைகளை கொண்டு போய் கம்பெனிகளை விட்டுட்டா துணியெல்லாம் பிறகு தெரியும், பிச்சைக்காரின்ற மாதிரி. நிறைய கம்பெனியில் பார்த்துருக்கேன், ஆண்கள் ஓனராக இருப்பாங்க, இந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அதுக்கு எல்லாத்தையும் பார்க்கும். வீட்டில் பார்க்குற மாதிரியே சாம்பார் மிச்சாச்சா, யார் கொடுக்குறீங்க, இது கொடுக்குற. அதே மாதிரி இது ஓனராகி பக்கத்தில் உட்கார வச்சுட்டா எல்லாம் வேலை செய்யலாம் சொல்லலாம். பொம்பளை மெண்டல் பிடிச்சது. ஓனர் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், கேமராலே பார்க்குது, பார்த்து தள்ளி நின்று, என்ன ரெண்டு பேரும் பேசுகிறீங்க, ஃபோனை போட்டு என்ன பேசுகிறேன், என்ன பேசாமல் வேலை செய்ய முடியுமா? புரியுதா? ஏன் நிறைய பெண்களை ஓனராக்க மாட்டார் கர்த்தர்னு, நிறைய முக்கியமான காரியங்களுக்கு ஏன் ஆண்களை கொண்டு வர்றாரு? புரியுதா? அப்படிதான்மா. ஒரு 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 கார்பரேஷன் ஒரு பெரிய ஏரியாவுக்கு வரும்போது சில சமயம் லிபரலாக தான் இருப்பா, ஜென்ஸ் அது வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. வேலை முடிச்சியா விடு, நீ பேசி அரட்டை அடி, வேலையை முடிச்சேன்னா போ, அவ்வளோதான் போ. எதுக்காக நான் பேசி கொண்டிருக்கேன் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. ஸோ பெண்கள் வந்து ரொம்ப நல்ல மெச்சூரிட்டி அவனு சொல்ல வரேன் நான் இல்லையா. தேன் எடுத்தவன் நக்காமல் இருப்பானா? பெம்பளை ஓனராச்சா நக்க விடாது, கையை கட்டி வச்சுருங்க. தேன் பாட்டில் விற்கிற நாங்கள் தேனை எவனும் விரலில் போட்டால் கூட நக்க கூடாது, தண்ணியில் கழுவுவேன், நான் நக்கக்கூடாது. அது போல் பெருந்தன்மையாக இருங்க. ஏழைகளை விசாரிப்போம், திக்கற்றவர்களை விசாரிப்போம், சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விற்றவை, உங்களுக்கு இருக்கிறவளை விற்று பிச்சை கொடுங்கள், நீங்கள் பூரண சர்க்குணராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்லா செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னிங்க. 20:17-18 ஆதியாகமம். சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணுங்கள், இதிலும் பெரிதானது பார்க்க போகிறீங்க. பெரிய ஆசீர்வாதம் வருது, பெரிய பிளஸ்ஸிங் வருது. சின்ன சின்ன காரியத்தை சரி பண்ணுங்க. அல்லேலூயா. பலிபீடத்தை செட் பண்ணிடுங்க. நான் பேசுறது புரியுதா? ஆமாம், இந்துக்கள் கோயிலில் பூஜையை போட்டு போயிட்டே இருப்பேன், இங்கே வந்து சொல்லி கொடுப்போம், இப்படி வாழு, இப்படி சரி பண்ணு, இதை சரி பண்ணிக்க, இதுதான் பிரச்சனை. வானம் திறக்கிறதுக்கு இது ஒரு தடையாக இருக்குது. அல்லேலூயா. தாழ்த்தும் போது வானம் திறந்துச்சு. இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஞானஸ்நானம் எடு, எடுத்து எடுத்து பேசாத, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறு. சின்ன சின்ன காரியங்களை இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா தேவ நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன விஷயங்களுக்கு உபே பண்ணுங்க, எடுத்து பேசாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை தாழ்த்துங்க, பெரிய ஆசீர்வாதத்தை சுந்தரிப்பீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும். கிணத்துல குதினா குதி, தீமைக்கு இல்லை நன்மைக்கு எதுவாக தான் அதை சொல்லுவார். அதை வாசிங்க. சின்ன காரியங்கள்ல ஆண்டு சொல்றார். இந்த சின்ன குறை ஒன்று இருக்குது, அபிமலைக்கள் வீட்டாரை போட்டு நெஞ்சு தடவிட்டு இருக்காது. ஹல்லேலூயா. அவங்கள மன்னி இல்லையா? ஒரு ஒரு அரை நிமிஷம் ஒரு கண்ணை மூடி ஜெபிப்போம். யாரெல்லாம் இப்போ நான் சொல்லும்போதே யாரை மன்னிக்கணும்னு ஆவியானரே சொல்லுவார். உள்ளத்தில் வரும், பேரெல்லாம் வரும், ஆளே வரும். சில நமக்கு முன்னாடி இந்த அந்த ஆளெல்லாம் நீ வந்து மனசுக்குள்ளே போட்டு அந்த 5 கிராம் இருதயத்துக்குள்ளே போட்டு, வியாதி நிறைய வியாதிக்கு காரணம் என்ன, மன்னிக்கிறது கிடையாது. யாரை மன்னிப்போம்? கண்களை மூடி. நல்ல தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. ஆவியான சொல்கிறதுனால இதை செய்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வருகிறோம்ப்பா. உமை போல் எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. மேஜர் குடு, எஃப் மேஜர். பிறர் குற்றம் மன்னித்தோம். என்ன ஸ்கேல்ற? இ மேஜர். பிறர் குற்றம்
குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே, குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, நல்ல தகப்பனே, ஆபிரகாமை போல் எங்களை மாற்றுங்கப்பா. பிறர் குற்றத்தை மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. யாரெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்துறீங்களோ அவங்களுக்காக அப்படி ஜெபிங்க. பேரை சொல்லி இவங்களை உங்களை துன்பப்படுத்துறதுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய மக்கள் அதற்காக ஜெபிக்க ஹாலில் அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க. ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறீங்க. இந்த சின்ன சின்ன காரியங்கள் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. ஹாலலோய, ஆண்டவர் மன்னிக்க சொன்னார். யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இதிலும் பெரிதானவிகளை பார்க்க போகிறீங்க. இந்த சின்ன உங்கள் குணத்தை மாற்றுங்க. இந்த சின்ன சின்ன காரியங்களை கல் போல் நிற்கிது. ஆசீர்வாதம் வெளியே வர்றதுக்கு கல் போல் தடையாக நிற்கிது. கல்களை புரட்டி போடுங்கள்னு சொன்னார் ஆண்டவர். இந்த தடையை புரட்டி போடுங்க. வாயினால் அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கிறது என்று ஒருவரையும் சபையாதிருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் போராடிட்டு இருக்காங்களோ, அவங்க எங்களுக்கு பலமாக செஞ்சாங்க, தீமை செஞ்சாங்க, ஆண்டவரை மன்னிக்க முடியல அப்படி சொல்லக்கூடாது. அவங்கள மன்னித்து ஆசீர்வதிக்கணும். சகோதரர்களை மன்னிக்கணும். உன் சகோதரர்கள் தவறு செய்தால் 70 தர அவர்களை மன்னி சொல்லி சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தீமை செஞ்சாங்க, ஆனாலும் அவங்கள பிளஸ் பண்ணுகிறோம். உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் ஒபே பண்ணுவோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்துலேருந்து புறப்புற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். 21:1, கர்த்தர் சாராளை நினைவு கூர்ந்து அவளை கடாட்சித்தார், அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பீங்க. சின்ன சின்ன காரியங்களில் யார் தங்களை சரி பண்ணி கொண்டாங்களோ பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் இதனால் என்ன வந்துடப்போகுது தெரியுமா? உங்கள் பெரிய ஆசீர்வாதமே இதனால தான் தடையாக இருக்குது. வியாதியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வந்து முடக்குவாதத்தில் இருக்கிறான், வாத நோயில். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வாதம் நீங்கி படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான். வியாதிக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இருக்குது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கும் மன்னியாமைக்கு தொடர்பு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். மன்னிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்டியன் அப்படின்னாலே டாப் ப்ரீச்சிங்கில், உபதேசத்தில் இது ஒரு முக்கியமான பிரசங்கம், மன்னிக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். இந்த உலகத்துக்கு நாம தான் ரோல் மாடல். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சின்ன சின்ன காரியத்தை சரி பண்ணுங்கள். இதில் பெரிதானவையில் பார்க்க போகிறீங்க. இத்தனோ வருஷம், 25 ஏங்கினது இந்த ஒரு சின்ன ஆபிரகாம் மன்னிச்சா இருப்பாருங்க. முதல்ல எதிரிகளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்டியன்னா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்? அவங்க பேரை சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்கள். ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண முடியுமா? ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணால் தான். நீங்கள் கிறிஸ்டியன், நல்லா இருந்து தொலைஞ்சு என்ன செஞ்சு தொலைகிறது? இந்த பாஸ்ட் வேறு இல்லையா? சில பேர் ஜெபிக்கலாம், என்ன செஞ்சு தொலைகிறது அந்த ஆளை? அந்த ஆள் பண்ணுறதுக்கெல்லாம் மன்னிக்க சொல்கிறாரு. மன்னிச்சு தொலைங்க ஆண்டவரே அப்படின்னு அந்தவரே நினைப்பார். எதுக்குமா இவ்வளவு செழிப்பாக மன்னிக்கிறாரு? அது யாருமா அவரு கேட்டேன். எல்லாம் என் வீட்டுக்காரனே அந்த ஆள். என்ன சொந்த ரத்தத்துக்கே பதிவு வைக்கிற ஆள் யாருன்னா நம்ம தான். ஏதாவது ஒரு குருவி இன்னொரு குருவிக்கு கண்ணி வைக்குமா? ஆனால் நம்ம இனம் இருக்கு பார்த்தீங்களா, மனித குலம்.
சொந்த சகோதரனுக்கே காசை வெட்டி போட்டு வந்துடும், நாசமாக போடான்னு. சாதாரண ஆட்களே கிடையாது நம்ம. லூயா, நமக்கு அதான் எதை வேணால் மாற்றிடலாம். ட்ரெஸ்ஸை மாற்றுறது ஈஸி, பேரை மாற்றுறது ஈஸி, ஆனால் நம்ம ஊழியத்தோட முழு வேலையை என்னன்னா குணத்தை மாற்றணும். அவனே பாடுறான், மாறாதையா மாறாது மனம் குணமும் மாறாதுன்றான். ஆனால் இயேசு வரும்போது மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். எப்படி எப்படி மாறிட்ட அப்படி கேட்குறாங்க. அதான் ஆண்டவர், அல்லேலூயா. நீங்கள் சரியாக மனம் திரும்பியிருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவா. அல்லேலூயா. கடைசியாக சின்ன சின்ன விஷயங்களை உங்களை சரி பண்ணுங்கள். ஆமே, இதில் பெரிதான இதில் பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன நினைக்காதீங்க, பள்ளிப்பீடம் இடிஞ்சு கிடக்குது அப்படியே கூப்பிட்டா வரமாட்டாரா கேட்க மாட்டாரா, ஏன் அவருக்கு என்ன, நாங்கள் உயிரை கொடுத்து கீறிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறோம், அவருக்கு மேலே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறார், எங்களுக்கு பதில் கொடுத்தாரு, 3 வருஷம் தண்ணியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறோம், இது நியாயம். ஆனால் அந்த நியாயத்தில் கூட எலியா எப்படின்னா நீதியாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இடிஞ்சு கிடக்கிற பலிபீடத்தை செட் பண்ணிவிட்டு அதுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சு ஆபிரஹாமின் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது கிறிஸ்டியானுக்கு. அப்படின்னு சொல்லுங்கள், எப்படி கூப்பிட்டாலும் பாருங்கள், அவங்கெல்லாம் பாருங்கள் மந்திரம் சொல்கிறாங்க, நமக்கு மந்திரம் கிடையாது, பைபிள் சொல்லுது. இப்படி இடிஞ்சு கிடக்கிற பலிபீடத்தை செட் பண்ணிவிடுங்க, உங்களை சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு உங்களை கொண்டு போகிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். மன்னித்த உடனே பாருங்கள், பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்துச்சு. சாராளை கர்த்தர் கடாச்சித்தார், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. இப்படி நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்களாம் யார் தெரியுமா, ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே கர்த்தர் சில பேரை நம்மகிட்ட பிரச்சனை பண்ண வைப்பார். அவங்கள மன்னிச்சிரு, டேக் யுவர் பிளெஸ்ஸிங். அவங்கள மன்னி, நீ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. இந்த ரகசியம் தெரிஞ்சால் மன்னிப்பீங்க, ஏன்னா அவனை போட்டு சபிச்சு அவனால் நல்லா இருப்பியா, நீலாம் விளங்காமல் போவான் பேசி, அவனும் விளங்காமல் போவேன் நீ விளங்காமல் போவேன். புரியுதா உங்களுக்கு, எதை சொல்கிறோமோ அது பதிக்கும்ல. அல்லையா, எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் அளக்கப்படும். நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க. சரி ஓகே. 2 Kings 5:13, சின்ன காரியங்கள் சரி பண்ணுங்கள், பெரிய பிளஸ்ஸிங் உங்களை கொண்டு போகிறார். வார்த்தையின்படியே சின்ன விஷயம்தான், சில வார்த்தைகளை சொல்றோம். ஆண்டவர் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க உள்ளத்துல பேசுவார், இதை செய், இதை சரி பண்ணு, இந்த சின்ன காரியத்தில் எனக்கு பிடிக்கலை, ஹல்லேலூயா, நீ இப்படி நடக்கிறது எனக்கு பிடிக்கலை, இதெல்லாமா வந்து அங்கே நிற்க போது நீங்கள் நினைக்காதீங்க. சின்ன முடிச்சு தான் பைப்பில், ஒரு பிஞ்சாய் கிடக்கும் பைப்பு, அங்கே தண்ணி வராது. இங்கே கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் தேடி போய் அந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டே போனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ட்விஸ்ட் ஆகிருக்கும். அந்த ட்விஸ்ட்டை எடுத்து விட்டால் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். பைப் மெயின் பைப்பில் தண்ணி வருது. இப்போ இங்கே பைப்பில் தண்ணி வரலையில பாஸ்டர், ஆண்டவர் சொல்கிறார் நான் ஆசீர்வாதம் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் உனக்கு அது வர மாட்டேன்னா அங்கே எங்கேயோ பிஞ்சாய் கிடக்குது, எங்கேயோ மடங்கி கிடக்குது, எங்கேயோ சில பேரை மன்னிக்கலை, எங்கேயோ ஒரு சின்ன தவறை செஞ்சிட்டோம், எங்கேயோ ஒரு சின்ன காரியங்களை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இதிலும் பெரிதான விலை காண்பாய், இதிலும் பெரிதான விலை காண்பாய். கபடற்றை செலவினா இருங்க, கபடே இருக்க வேண்டாம், மன்னிங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். சொல்லுங்க, திருடனை கூட நம்பும், திருடனை கூட நம்பிக்கிட்டு இருக்கும், பரவாயில்ல தம்பி சாப்பிட்டு, சகலத்தையும் நம்பும். சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு விவரமே இல்லை பாஸ்டர், விவரம், அந்த விவரமே எனக்கு தேவையில்லை. பாருங்க, பரலவும் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சதை எவனுமே தடுக்க முடியாது. ஞானம் நமக்கு கொடுத்துருக்காரு, எல்லாத்துலேயும் நம்ம அப்படி கிடையாது, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு கபடு இல்லாதவங்களாக இருப்போம். அமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, வாசிங்க. ஆ பாருங்க, சின்ன விஷயந்தான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு இது தடையாக தெரிஞ்சுப்போம். குஷ்டம், நாகமான் குஷ்டரோகி
சிறிய பட தளபதி அவன், ராஜாக்களோடு பெரிய வெற்றியை, சிரியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவன், ஆனா குஷ்டம், குஷ்டம் மாறது வந்திருக்கிறான். அவன் நினைச்சது பெருசா என்னமோ செய்வாரு எலிசா, அப்படியே தடவி கிடவி முத்தம் கொடுப்பாரு, இல்லைன்னா மருந்து அப்படியே கையில் போட்டு, அந்த குஷ்டப்பட்ட கையில் அப்படியே மருந்தெல்லாம் போட்டு மந்திரம் கந்திரம் போட்டு சுகமாக்குவார்னு பார்த்தா பார்க்கவே இல்லை, அவன் கிட்டேயே வரல. அப்போ அசிஸ்டண்ட்டை சொல்லி சொல்கிறான், போய் ஏழு தடவை அந்த யோர்தானில் போய் முங்கி நினச்சி போச்சு இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். சாமி உங்களை யோர்தானில் போய் முங்கி நினச்சி எங்கள் சாமி போச்சுடா, ஏன் நான் எவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கேன் வீட்டுக்கு, வரவே இல்லை. அது இல்லாமல் எங்கள் ஊரில் இல்லாத ஆறா ஒரு நல்ல ஒரு கம்மா மாதிரி இருக்குது அந்த யோர்தான், இதில் போய் முங்கினான், எங்கள் ஊரில் இல்லாத ஆறான்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களை குறைங்க. பாஸ்ட் எப்படி அப்படி சொல்லலாம், நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ரோசை வைக்க மானமே இருக்கக்கூடாது. சொல்லுங்கள் ஆமீன் சொ ஆமேனா சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் புருஷனே விட்டு வைக்க மாட்டோம், உங்களையெல்லாம் அப்புறம் நாங்கள் எப்படி மன்னிப்போம். சொல்லுங்கள் கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கக்கூடாது, வெக்க மானம் சூடு சொரணம் இருக்கக்கூடாது இல்லையா. குடிச்சிட்டு வந்து நீ என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்கியா என்கிறாரு ஏலி. அற அண்ணாள் அது ஒரு டைமண்டு, பெண் டைமண்ட், அது லேடி டைமண்ட். நீங்களாக இருந்தால் அன்றைக்கி போச்சு காரியமே போச்சு, என்ன உங்களுக்கு பேசவா சொல்லித்தரணும். யூனிவர்சிட்டியில் படித்த டிகிரி டபுள் டிகிரி வாங்கினாலும் உட்காந்துருக்கீங்க, என்ன நினச்சி தர்றீங்க குருட்டு பாஸ்டர் நான் இல்லையா. இல்லை ரியலாக சொல்கிறேன், இந்த குருட்டு பாஸ்டருக்கு பார்த்தியாமா, இந்த கிழவனுக்கு கண்ணு தெரியலன்னு, நான் குழந்தை இல்லைன்னு சொல்லி என் தங்கச்சிக்கார் எங்கள் பெண்ணி நான் போட்டு என்னை அப்படி திட்டுறா கேவலப்படுத்துறான்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த ஆள் கண்ணு தெரியாத பாசிட்டிவ் குடிச்சிட்டு வந்து என்னமோ அழுதுகிட்டு இருக்கியான்னு கேட்குறாரு. ரோஸ் இருந்ததுனால நிறைய பேர் குழந்தை இல்லை, ரோஸ் இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும். சொல்கிறேன் அப்படி இல்லை நான் ஆண்டவனே, என்ன ஒரு பெண் பாருங்க, அந்த உபத்திரமே அவளை பக்குவப்படுத்திடுச்சு இல்லையா. எப்படி பேசுகிறா பாரு, எப்படி பாசிட்டிவ் எப்படி பேசணும் தெரியணும். என்ன வாசா சும்மா என்ன வாசா நீங்கள் சொல்லிட்டுருக்கியா, பேசக்கூடாது பாஸ்டர்ஸ்ட்டு பேச தெரியணும். பாஸ்டர்ஸ்ட்டே உன்னால் பேச தெரியலன்னா கத்துட்டு எப்படி பேசுவீங்க, பாஸ்டர்ஸை பேசணும். சீனியர் பாஸ்டர்ஸை பேசும்போது நானும் சீனியர் பாஸ்டர் பேசினா படுத்திருப்பேன், அவர் பேசினா எழுந்துச்சு பேசிட்டு இருப்பேன், பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர், அவர் அங்கே தான் இருக்கார் சிவங்கையில், நான் இங்கே இருக்கேன், நான் படுத்துட்டு கூட கால் மேலே கால் போட்டு கூட பேசலாம், நாங்கள் பேசுகிறோம்ல சொல்கிறேன் பேச்சு எலிமினு பேசுவோம். அடிஞ்சு செயல் எப்படி அப்படி தான் வளர்க்கப்பட்டோம், வாத்தியாரை பார்த்தா எழுந்திரிச்சிருவோம் சார். இப்போத்தான் நான் என்னை அப்படி இப்படி சொல்கிறேன், எங்கே என்னை வளர்த்தவரெல்லாம் வந்தால் எந்திரிச்சு நின்றுவேன் பாஸ்டர் பேசலாம். பரலவும் போகிற வரைக்கும் நம்ம அப்படி தான் இருப்போம், சுட்டு போட்டால் நமக்கு பெருமை வராது, கால் மேலே கால் நமக்கு போடவே தெரியாது. சில பேர் பார்க்க சர்ச்சிலே கால் மேலே கால் போட்டு வசனம் கேட்டுக்கிட்டு புத்தி இல்லாத தேவ சமூகங்க, எவ்வளோ பெரிய தேவன்கள் அவர், எவ்வளோ பெரிய ஆண்டவருங்க, பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளுங்கள், கால் மேலே கால்லாம் படக்கூடாது. அந்த மாதிரி பழக்கமே நமக்கு வரக்கூடாது ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு, எல்லாம் சின்ன சின்ன டிசிப்ளின்ங்க. இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அதெல்லாம் சகிச்சுக்குவார், மனசில் வச்சுருப்பாங்க. பெரியவங்க சொல்ல மாட்டாங்க, அப்படியே உங்க கிரியில் பார்ப்பாங்க, பேச்சு உன் மண்டை வெட்டு உடும்பு மாதிரி வெட்டி வைக்கப்படப்பு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. மனசு நினைப்பாங்கலாம் எவன் பெத்தான் தெரியலவன், பெத்தவனை கூப்பிட்டு ரெண்டு சாத்து சாத்தனும் இப்படி சுற்றுறான் ரவுடி போயிலனா பெத்தவன் சரியில்லைன்னு அர்த்தம் கேட்டா இல்லையா. நானே ஒரு திட்டிகிட்டு வந்தேன், இந்த அப்படி ஓட்டுறான் இப்படி ஓட்டுறான் பைக்கு எப்படி ஓட்டுறான் நான் நினச்சேன். ஒன்று அடிக்கக்கூடாடா, உன்னை பிடிச்சி உன் பெத்தவனை கூப்பிட்டு ரெண்டு சாத்து சாத்தினேன், இப்படி ஒரு தருதலையை பெற்று ரோட்டில் விட்டுருக்கேன் நீ கேட்டா இல்லையா. நானும் இன்ஸ்பெக்டராக இருந்தால் இந்த மாதிரி வேலையை டெய்லி செய்வேன், டெய்லி பேப்பரில் வந்துடுவேன், இந்த மாதிரி டேவிட் ராஜா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இருக்கிறாரு, இந்த மாதிரி வைக்கப்பட போட வந்த ஒரு பையனை பிடிச்சி அங்கேயே முடிவெட்ட சொல்லுன்னு வச்சு வெட்டி விட்டார். இப்போ ஏசுவின் நாமத்தில் என்ன அடுத்து, இப்போ சர்ச்சில் தான் அப்படி ஆளுக்குள்ளே நிறுத்தலான் இருக்கேன். முடிவெட்டுறவர் யாரோ ஒரு ஹெட் மாஸ்டர் அவரே கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி வயலப்பள்ள பிடிச்சி
எங்கள் பீட்டி வாத்தியாரெலாம் மண்டை எப்படி இதெல்லாம் மண்டையா புண்ணே டம்பு டம்னு குத்துவார். இதெல்லாம் எங்கள் தாத்தா தான் கூட்டு போவார். ஸ்பெஷல் மிஷின் வச்சுருப்பாங்க, 10 நிமிஷத்தில் இப்படி தூக்குவேன் அப்படி தூக்குவேன் குழுவேன் சர்ரு சர்ரு சொன்னால் வட்டக்கிண்ணி மாதிரி இருக்கும், முடி ப்ரெஷ்ஷு மாதிரி. எங்களுக்கெல்லாம் அப்படி முடி வெட்டினதே இப்படி வெட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. கடைக்கு கூப்பிட்டு போவோம், உட்காரணும், அடிமைகள் மாதிரி சர்ருன்னு மிஷினை போட்டு அடிச்சு விடுவார். எப்படி இருக்கிற அப்போ எண்ணெய் வேற தடவி விட்டு முழு முழுன்னு நல்லா இருக்கு. எப்படி சொன்னாலும் ஓகே தான். ஒன்று நாங்கள் குறைஞ்சி போகலையே. அல்லேலூயா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம். எங்கள் தாத்தா அப்படி தான் எங்களை வளர்த்தார். எல்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காரவே தெரியாது. பெரியவங்க வந்தால் டக்குன்னு நினச்சிருவோம். ஏய் பெரியவங்களுக்கு முன்னாடி என்னடா அப்படிம்பாங்க அந்த காலத்தில். இப்போ சொல்கிறேன், அவனே வாங்க பெருசு எப்படி இருக்கீங்கன்றாங்க. கால் மேலே காலம் ஒருத்தனையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சு எங்கே வந்தாலும் இங்கே வந்துடுறேன் சர்ச்சுக்கு. இங்கே வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரேன். சரி என்னமோ பண்ணட்டும், அவனாச்சு கத்தராச்சு. இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த சின்ன சின்ன விஷயம் நான் இது என்ன இதெல்லாம் பாஸ் இதெல்லாம் போய் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். நான் சில வாலிபர்களை பார்க்கும்போது நினைப்பேன், இவங்கெல்லாம் நம்பி தான் இந்த திருவிழா ஏதோ பண்ணுறாங்க. முடிய போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு அதில் போட்டுக்கிட்டு டான் போஸ்ட் அடிச்சுக்கிட்டு இவங்க தான் நாளைக்கு தலைவர்களா, இவங்கெல்லாம் நம்பி தான் இந்த தேசத்தை கொடுக்க போகிறாரா. பூரா காலேஜில் போனால் கஞ்சாவை குடிச்சு விட்டு டோப்பை போட்டு சுற்றுறான். இவெல்லாம் தலைவர் இல்லையா. ஒருத்தன் அப்படியே கூட்டு போனான் என் பையன் அப்படி அப்படின்னு அவனை போய் பார்க்குறேன் நரி மாதிரி இருக்கான். லிஃப்டில் ஒன்று விட்டேன்னா அதோட எந்திரிக்க முடியாது அவனால். இப்போ இருக்க பயல்களுக்கு பலனும் கிடையாது இல்லையா. என்ன உங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சமுதாயத்தை பார்த்தா அந்த பாரதியார் கவி ஞாபகம், நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படின்ன மாதிரி. நீங்கள் எப்படியாவது உருவாக்கி ஒரு தலைவனாக ஒரு படைத்தலைவர்களாக ஆண்டருடைய பிள்ளைகளாக அதில் எப்படியாவது நிறுத்திடணுமே அப்படின்னு துடிக்குது. வேற என்ன, வாலிபர்களை பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை தான் அவங்கள எப்படியாவது நம்மளை மாற்றிடணும். ஒரு ஒருத்தருக்கெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்ட் பண்ணி ஒருத்தனுக்கு தனியாக உட்கார வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூட ரெடியாக இருக்கேன். எவ்வளோ பெரிய ஆள், சிறிய படைத்தளபதி நாகவன் குஷ்டரோகி, அவன் வாழ்க்கையே இப்போ கொஞ்சம் நேரத்தில் மாறப்போகுது சின்ன சின்ன விஷயங்களில். அல்லேலூயா. உங்களை சரி பண்ணுங்க, சின்ன விஷயங்களை தாழ்த்துங்க, கோபம் கூடாது. அவன் சொன்னான், கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தான். சார் என்ன சார் சொன்னார், பெரிய காரியம் செஞ்சால் செஞ்சுருப்பீங்களே சார், அவர் சொன்னதை கொஞ்சம் கீழ்ப்படிச்சு பாருங்களேன் சார். சொன்ன போது இந்த சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிந்த போது பெரிய சுகத்தை பெற்றான், குஷ்டம் மாறினது. நிறைய பேருக்கு சொல்கிறேன் இந்த உபாச ஜபம் ப்ரேயரு, என் வியாதி மாறணும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும், சபைக்கு வரணும், பலவீனப்பட்டிருக்கோம், சுகப்படுத்துவார் ஆண்டவர். இந்த தேங்காய் எண்ணெயில் என்ன வந்ததுன்னு நினைக்காதீங்க. தேங்காய் எண்ணெய் தொட்டு தேய்ச்சி ஜபம் பண்ணால் சுகம், பைபிள் சொல்லுது அப்படியே நடக்கும். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி இயேசுபை நாமத்தில் 100% ஹீலிங். பாசம்மா அவர்கிட்ட பார்த்தவே சொன்னாங்க, பாச உங்களுக்கு யாரும் முடியலன்னாங்க, அப்படி தெரியவே இல்லை. இல்லை தெரியாது, தெரியக்கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்கிறோம். நானாக சில பேர்கிட்ட சொன்னால் தான் தெரியுது எனக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னு சொன்னான். அப்படியா, ஸ்ட்ரோக் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு. தெரியக்கூடாது. வார்த்தையை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம். மரித்தவர்களை எழுப்ப என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவர்னு பிரசங்கிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை கீழ்ப்படிய ரெடியாக இருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுங்கள். சின்ன காரியத்துக்கு ஒபே பண்ணினான், மூழ்கி எந்தித்த போது அவருடைய கரங்கள் குழந்தை கையை போல மாறினது. அதுக்கப்புறமெல்லாம் நாகமான் கிருஷ்ணரோகி ஊருக்கு போய் அந்த கையை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படி தான், எப்படி சார் இப்படி ஆயிடுச்சு, எப்படி சார் கேட்கலாம். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜா. இப்போவும் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு உபயோக பண்ணுங்க, இதிலும் பெரிதான வேலை பார்ப்பீங்க. பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, இது எப்படி இது எப்படி
கேட்டா சொல்லுவீங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறார், அங்க ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். இப்போ சொல்றேன், உங்க வாழ்க்கை அற்புதமாய், இதிலும் பெரிய காரியங்களை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் எங்க இருக்குன்னா, சின்ன சின்ன கீழ்ப்பிடுதல் இருக்கு. சின்ன சின்ன காரியங்களை ஒபே பண்ணுங்க. அல்லோயா, ஊழியக்காரன் சொன்னா அப்படியே கேளுங்க. அற்பமா நினைக்காதீங்க, தசம பாகத்தை அற்பமா நினைக்காதீங்க, ஆண்டவருக்கு செய்கிறத அற்பமா நினைக்காதீங்க, பாஸ்டர் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சில பேர் செஞ்சிட்ருக்கோங்க, சில பேர் முழு ஜபத்தில், சில பேர் நானும் நினைப்பேன். இப்போ திடீர்னு ஒருத்தர் செத்து போயிட்டார், முழு ஜபத்துக்கு உதவி செய்தவர், நான் முழு ஜபத்தை நிறுத்திடுவேனா சொல்லுங்கள். அவ்வளோதான், எலியா முடியல என்னார், பரலோகம் இனிமேல் ஊழியமே நம்ம செய்ய முடியாது சொல்லிச்சா, அப்பா தம்பி எலிசாரை கொடுத்து நீ வாப்பான்ட்டார். பாருங்கள், டேவிட் ராஜா இல்லைன்னா டேனியல் ராஜா அவருக்கு எழுப்பிட்டு போய்கிட்டே இருப்பார். தேவனுடைய ராஜ்யம் மோசே போயிட்டாரு, அடுத்து யோசுவா மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. நான் மோசே கொடுத்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் இப்போ சொல்கிறேன், நமக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, நமக்கு உதவி செய்து ஆண்டவர் செய்கிறோம். பாஸ்டருக்கு கிடையாது, டேவிட் ராஜா கிடையாது, தேவனுக்காக செய்கிறோம். அதை 100 மடங்கானக்கு ஆண்டவர் திருப்பி தருவா. ஆண்டவர் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி உங்களுக்கு அளந்து போடுவார்கள். தேவனுக்கு கொடுக்கறதில்ல, சின்ன சின்ன விஷயங்களை உபே பண்ணுங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தில் உண்மையா இருக்கிறான், கொஞ்சத்தில் தவறுகிறவன் அநேகத்திலும் தவறுவான். கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தை சரி பண்ணுங்க. இதிலும் பெரிதானவையில் பார்க்க போகிறீங்க, பெரிய பிஸ்னஸை பார்க்க போகிறீங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஹல்லேலூயா. சின்ன சின்ன கால ப்ரேயரு, சின்ன சின்ன விஷயங்கள், அந்த அதிகாலையில் தேவனுக்கு கொடுக்குற அந்த 1 மணி நேரம் சந்தோஷமாக கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களை ரெடி பண்ணிக்கிட்டே வாங்க. ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த யோசுவா, அவனுக்கே தெரியாது சமஸ்த இஸ்ரவேலையும் வர்ற நாட்கள் அவன் தான் வழி நடத்த போறான். எவ்வளவு பெரிய விஷயங்க, யோசிக்கவே இல்லை ஆண்டவர். மோசே எடுத்து யாரு இஸ்ரவேல வழி நடத்தணும் சொன்னப்போ ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, சின்ன சின்ன வேலையில கரெக்டா இருந்தான் யோசுவா. கர்த்தர் சொல்றாரு, யோசிக்கவே இல்லை யோசுவா, என் ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவாவின் மேலே உன் கைய வையே. இந்த பட்டணத்தையும் நம்ம கையில் கொடுத்துருவாருங்க, தமிழ்நாட்டையும் கொடுப்பார் நம்ம கையில், இந்தியாவே கொடுப்பார் நம்ம கையில். பேசிட்டு இருக்கேன், இடையில பார்த்துட்டு இருக்கேன், சதீஷ்குமார்லாம் பாருங்க, 300,000 பேர் ஆயிட்டாங்க விசுவாசிங்க. ஆண்டவர்கிட்ட இப்போ தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன ஆண்டவரே சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணிக்கோ. அல்லேலூயா. 2,000, 10,000, 50,000, 1,00,000, 2,00,000, 3,00,000 இப்போ 300,000 பேர் சின்ன சின்ன விஷயத்தில் அவங்க நேர்த்தியாக இருக்காங்க. விசுவாசிங்க, பர்த்டேக்கு கேக் அவங்களே செஞ்சு அனுப்புகிறாங்க. விசாரிப்பு, அல்லேலூயா, விசாரிக்கணும். நான் அதுக்கு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக ஆண்டவரே சப்போர்ட் பண்ணுங்க, இந்த ஆஃபீஸெல்லாம் போடணும், விசாரிப்பை ஜாஸ்தி பண்ணணும், ஜனங்களை விசாரிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஒரு ப்ரேயர் டீமை டெய்லி வெளியே அனுப்பணும். ஒவ்வொரு வீட்டில் இந்த பசங்கள்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம், சாயந்தரத்தில் ப்ரேயர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான், சீக்கிரத்தில் எனக்கு செய்யுங்க, எல்லாம் கேர் செய்யணும். ஏன்னா நம்ம பெரிய இதிலும் பெரிதானவில பார்க்க போகிறோம். சின்ன சின்ன கொஞ்சம் ஆடை உண்மையாக மேய்ச்ச தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த தாவீது, தாவீதை ராஜ்யபாரத்தில் சவுல் இறந்ததுக்கு பின்னாடி உட்கார வைக்கும்போது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்கிறாங்க, சவுல் உயிரோடு இருந்த நாட்களிலேயே இஸ்ரவேலை வழி நடத்துறது நீர் அல்லவா. நீ சொல்கிறேன், நான் பாஸ்டாக இருக்கேன், இது கீழே வேலையில் இருக்கீங்க, சின்ன சின்ன வேலைகளில், சின்ன சின்ன ஊழியங்களில் இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் ஒரு தேவை வரும்போது சால்வை உங்கள் மேலே போடுவார். யோசிக்கவே மாட்டார், நீ என்ன ஆள், என்ன படிச்சிருக்க, என்ன பேக்ரவுண்டு, அதெல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு தேவையே கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அவ்வளோதான் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். சின்ன சின்ன வேலையில் கருத்தாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்காக செய்யணும். இந்த ஊழியத்தை நான் ஸ்தாபனத்துக்காக நடிக்கிறதுக்காகலாம் செய்யறது கிடையாது. அல்லேலூயா. நடிக்கிறதுக்கு கிடையாது, 150 ரூபா
வாடகைக்கு எடுத்து ஒரு பக்கம் ஓடு ஓட்டேன். அந்த பள்ளிப்பாளையத்தில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினேன். அங்கே ரவி பாஸ்டர் வந்தார். என்ன பிரதர் அப்படின்னு நான் அந்த ஊருக்குள்ளே போகும்போது நினைப்பேன். நேர்த்தருக்குள்ளே பவுல்கிட்ட சொல்லும்போது சார் நேர்த்தர் வழியாக போ அப்படின்ன மாதிரி. இந்த பள்ளிப்பாளையம் கிராமம் போகணும். நம்ம வர நாட்கள் எனக்கெல்லாம் ஒரு ஆசை, நல்ல ஒரு வேன் நம்மளே வாங்கி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆனால் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அங்கே கிராமத்துக்கு ஒரு டீமை ஏற்படுத்தி ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த பக்கம் அல்லேலூயா ஊழியம் செய்ய நிறைய ஆசை. சாப்பாடு கொடுக்கணும், அல்லேலூயா, இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. டெய்லி ஒரு 100 பேருக்கு கொடுக்கணும், டெய்லி 1000 பேருக்கு கொடுக்கணும், 100,000 பேர் கொடுக்குறாங்க பொற்கோயிலில் டெய்லி சாப்பாடு. ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின்னு தர்ற கேட்டால் அவங்கள சொல்கிறது அவங்கெல்லாம் விற்கிறாங்க வழங்குறாங்க. என்ன மாதிரி செய்கிறாங்க போய் பாருங்கள். அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க, சிங்கு காசையும் கொண்டாந்து சாப்பாடு கொடுத்துட்டு தட்டை கழுவுறத பாக்கியம்ங்கிறது தான். சட்டை வேர்க்கறது இல்லை. ஆராதனைக்கு வந்து சுத்திரும் சுனோதோம் பாப்பா நாதா பரவாயில்லடா நாதா. பொற்கோயில் போய் பாருங்கள், அதெல்லாம் டிஸ்கவரியில் போடுறாங்க. கோடீஸ்வரன் ஆடிக்கார வழியை நிறுத்திட்டு தட்டு கழுவுனா அந்த குருநான குருவுக்கு செய்கிற சேவை. டெய்லி 100,000 பேருக்கு சாப்பாடு, டெய்லி 200 ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்தமாக, ஃபுல்லாக விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துலேருந்து வர்ற காய்கறியை கொண்டா சாப்பாடு. கழிவெல்லாம் கொண்டு போய் வயக்காட்டிலே கொட்டுறாங்க. மாடு பால், மாடு பாலுக்காக 50 மாடோ 100 மாடோ வச்சுருக்காங்க டெய்லி. பேசலாம் புரியுதா? எனக்கெல்லாம் அப்படியா பரபரப்பாக இருந்து சர்ச்சு. இப்படியெல்லாம் உபவாசம் வர்றவங்க முடித்த உடனே அப்படியே சாப்பாடு, அப்படியே என்ன சாப்பாடு வாய்க்கு வந்து சொல்லுங்கள், அதை போடுவோம் வர நாட்களில். ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், வடை, ஒரு பொரியலோடு ஒரு சாப்பாடு போட்டால் நீங்கள் மட்டும் வரமாட்டீங்க, எங்கள் ரோட்டில் உட்காந்துக்கலாம் வந்துடுவேன். பாஸ்டிங் ப்ரேயர் இன்னைக்கு சாப்பாடு இருக்குல்ல. எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. உங்களுக்கு ஆசை இல்லையா? நாங்கள் பரலோகம் போகணும் பாஸ்டர் சீக்கிரம். அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? கண்ணாடி கடலில் குளிக்கணுமா? பவானி சாரில் போய் குளிச்சுட்டு வாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஆசை இருக்குது. பெரிய காரியங்களை செய்ய தேவன் நம்மளை ரெடி பண்ணுறார். புரியுதா? சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுங்கள். நல்லா பாஸ்ட் வர்றாங்க, சமைச்சு போட இது பண்ணாதீங்க. ஆமே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாஸ்ட் வந்தால் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துடாதீங்க. இல்லை சமைக்கிறேன்னு சொல்லி பழகிறதுக்கு என்ன டெஸ்ட் இல்லையா மாற்றிடாதீங்க. அதான் பெரிய ஊழியங்களுக்கு போகணும். வாய்ப்பு கிடைக்கும் போல நல்ல ஆத்து பார்க்கல, ஆதாயம் பண்ணணும். நம்ம சபை அப்படி மாறணும். பாஸ்டே பார்க்க நினைக்கக்கூடாது. ஆத்தும ஆதாயம் முடியலையா போய் ஜெபிக்கணும், விசாரிக்கணும், அன்பு கூறணும். இல்லையா? இதெல்லாம் வர நாட்களில் சபை ஒரு பெரிய ரோல் மாடலாக மாறும். சபை ரோல் மாடலாக மாறும். அநேக ஆத்துமாக்கள், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் திருப்பூரில் கத்த திருப்பி கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், ஐதராபாத்தில் மாத்திரமல்ல, ஹலலோயா, தென்கொரியாவுக்கு மாத்திரமல்ல, எங்கள் தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எங்களை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்துவார். சின்ன சின்ன காரியங்களை சந்தோஷமாக செய்யுங்க. சின்ன சின்ன பிஸ்னஸை சந்தோஷமாக செய்யுங்க. சின்ன சின்ன வேலைகளை ரசித்து செய்யுங்க. கடமைக்கு செய்யாதீங்க, சமையல் செஞ்சால் கூட ரசித்து செய்யுங்க. போட உற்பத்திக்கு போட்டு தொலை ஒரே வேர்வை எந்திரிச்சு நாலு தின்னு தொலைக்க திங்க கழுவ இதான் என் வேலையாக இப்படி இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. இல்லையா? சில பெண்கள் இதே வேலையாக இருக்குது, திங்க கழுவ திங்கி போட இருப்பாங்க. எதுக்குத்தான் இப்படி திங்கிறாங்களோ இவ்வளவு? ஏன்னா பாத்திரம் கழுவி சில சமயம் போர் அடிச்சிடும் இல்லையா? எனக்கெல்லாம் போர் அடிக்கிறதில்ல ஊழியம். பாருங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், பாருங்கள் வேமா கூட முடிக்க முடியும். ஆனால் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், ஏன்னா நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை நேசிக்கிறேன். ஹலலோயா, நான் அப்படியே சின்ன சின்ன காரியத்தில் கரெக்டாக இருந்ததுனால தான் ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? பெரிய காரியங்களை செய்யணுமா? ஆண்டவருக்காக பெரிய தாக்கத்தை இந்த பூமியில் உண்டாக்கணுமா? உங்கள் பிள்ளைகள் எலும்பி தேசங்களில் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்ல மாறணுமா? அப்படி பெரிய ஆளானவங்களாம் கேட்டு பாருங்கள். அவங்க தாய், அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸு சின்ன சின்னதில் உண்மையாக இருந்திருப்பாங்க. சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருந்த அண்ணால் கர்த்தர் சாமுவேலை எழுப்பினார். அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். அத்திமரத்தின் கீழே என்ன செஞ்சுட்டு இருந்தான்? ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். சோத்ர ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். ஜெபம் பண்ணிட்டு இருந்தது நீங்கள் பார்த்துட்டீங்க ஆண்டவரே.
இதிலும் பெரிதான விலை பார்ப்பீங்க. கிடைக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது சோர்ந்து போயிடாதீங்க. என் ஜபத்தை கேட்கல ஆண்டவர் நினைச்சிடாதீங்க. ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆண்டவர் மாதிரி உணர்வு யாருக்குமே கிடையாது. நீங்கள் அவரை நினைச்சிங்கனாலே உங்களை நடப்பார். அவர் நினைச்சாலே நடப்பார். பைபிளில் திறந்து கந்தகாய் மந்திரி வாச்சிட்டு இருக்க, அர்த்தம் புரியலை. ஆண்டவர் பிளிப்பிட்டு வந்து சொல்கிறார், நீ வேகமாக போய் இந்த ரதத்தில் ஒன்று சேர்ந்துக்கோ. அந்த ரதத்தில் ஒருத்தர் பைபிள் பிரிச்சுட்டு அர்த்தம் தெரியாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் பரலோகம் உங்களை பார்க்குது. கர்த்தருக்கு பயப்படுவர்கள் ஒரு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருடைய ஆவியானது கவனிச்சுக்கப்பார், பரலோகம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டரை பற்றி பேச ஆரம்பித்தோடனே ஹெவன் அப்படியே பார்வை உங்கள் பக்கம் திரும்புது. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அப்போ நம்ம விசாரித்து அங்கே ஒரு விசுவாசி இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இவங்க நீங்கள் இதை பற்றி பேசும்போதே ஆத்து மாதாயம், சுகம், வல்லமை, தேவ மகிமை பேசும்போதே பரலோக பார்வை உங்கள் மேலே வரும். நான் இப்போ சொல்கிறேன், சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க. நினைவே பட்டணத்தார் தங்கள் கிரியைகளை செம்ம பண்ணின போது, ஹல்லேலூயா, தேவன் அவர்களுக்கு செய்ய நினைச்ச தீங்க செய்யாமல் மாற்றினார். சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க, பெரிய பெரிய சந்தோஷத்தை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்து மகிழச் செய்தி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்து மகிழச் செய்தி, உம் பிள்ளை நானும் கேட்பேன் மறுப்பதில்லை எனக்கு, உங்க பிள்ளை நானும் கேட்பேன் நீங்க மறுப்பதில்லை எனக்கு, நீங்க நல்லவர் நல்லவர் அன்பு நிறைந்தவர் சிறந்தவர் தருபவர், மீனை கேட்டால் பாம்பை தருவாரோ, நாணப்பம் கேட்டால் கல்லை தருவாரோ, இறக்கமுள்ள தேவன் மனதுருக்கமுள்ள தகப்பன், நீங்க இறக்கமுள்ள தேவன் மனதுருக்கமுள்ள தகப்பன், நீங்க நல்லவர் 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 அன்று நினைந்தவர் சிறந்தவர் தருபவர், மனம் திரும்பும் மாந்தரையும் மகிமையாலே உயர்த்திடுவீர், மனம் திரும்பும் மாந்தரையும் மகிமையாலே உயர்த்திடுவீர், மனம் திரும்பி வந்தேன் என்னை மகிமைப்படுத்தும் தேவா, மனம் திரும்பி வந்தோம் என்னை மகிமைப்படுத்தும் தேவா, நீங்க நல்லவர் 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 அன்பு நிறைந்தவர் சிறந்தவர் தருபவர். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். இதிலும் பெரிதான வேலை காண்பாய். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்கள் யார் கேட்டால், சின்ன சின்ன காரியங்களிலே ஹல்லேலூயா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என்ன, நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என்ன மறுதளிக்கல, என் வசனத்தை நீ கை கொண்ட பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நினைக்கிற உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, கொஞ்சம் பலன் இருந்தேன், சின்ன சின்ன காரியங்களை உங்களை சரி பண்ணு, இதிலும் பெரிதான வேலை காண்பாய், இதிலும் பெரிதான வேலை காண்பாய், பெரிய மகிமையை பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி. இந்த அழைப்பு வந்து பெரிய அழைப்பு. உங்களை தேவன் அழைச்சது தமது மகிமையினாலும் தமது காருண்யத்தினாலும் அழைச்ச தெய்வம்.
தேவனுடைய அழைப்பு ரொம்ப பெருசு, ஆனால் சின்ன சின்ன காரியங்களை உங்களை சரி பண்ணுங்க. இதனால் என்ன நினைக்காதீங்க, இதில் ஆண்டவர் துக்கப்படுகிறார். சின்ன சின்ன மனுஷங்களை குறை பேசும்போது ஆண்டவர் துக்கப்படுவார். சின்ன சின்ன கீழ்ப்படியாமை பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிடும். சின்ன சின்ன கீழ்ப்படிதல், சின்ன சின்ன காரியங்களை உபயோக பண்ணுங்க, இதிலும் பெரிதான வேலை காப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில் நல்ல வேலைக்கு போகும்போது காலமே எழுந்திரிச்சு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு ஆண்டவர் சமூகத்தை ஜெபிச்சு சின்ன சின்ன காரியங்கள்ல உங்க பலிபீடத்தை செப்பனிடுங்க. 3.5 வருஷம் பிரச்சனை, வானம் திறக்கப்பட்டு மழை பெய்தது, வானத்திலிருந்து பதில் வந்தது, அக்னியாய் வந்தது. பதில் வராத பல ஜபங்களுக்கு சின்ன சின்ன கீழ்ப்படியாமே சரி பண்ணுங்க. தசம்பமாக உண்மையாக கொடுங்க. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க, வேதவசனங்களை வாசிங்க, ஆதியிலிருந்து அன்போடு கூட தேவனை நேசிங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களை விசாரிங்க, வியாதிப்பட்டவங்களை விசாரிச்சவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணமாத வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மிஷனரிகளை நினைவு கூறுங்க, தேசத்தை நினைவு கூறுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுங்க. சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணுங்க, இதிலும் பெரிதான வேலை காண்பாய், இதிலும் பெரிதான வேலை காண்பாய். வர்றவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். தீர்க்க தரிசனமா எலிசா சொன்ன வார்த்தைக்கு உபயப்படி நாகமான் சின்ன காரியமா தான் தெரிஞ்சுது அவனுக்கு. உபே பண்ண போது அவன் எதிர்பார்த்த பெரிய சரீர சுகத்தை பெற்றான். இன்னைக்கு பெரிய சரீர சுகம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய மகிமைய உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வேலைகள்ல, உங்க ஃபேமிலியில பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் வந்த ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்புகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து போகாது என்பது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒரு சுவாசத்தை வெளிப்படுத்தி காண்சங்கள்.